மனிதர்களில் மாணிக்கம்னு சில பேரை சொல்லிட்ட உடனே நான் என்ன அடையாளப்படுத்துறதுக்கு அவங்கள மாதிரி ஆக முடியுமான்னு முயற்சி செஞ்சு என்ன மறக்கிறேன். ஏன் இவர்கள் பிறரை போல் இரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கணம் கூட உங்களை சிந்திக்கவே கூடாது. அதுதான் அவங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கக்கா, நீ இந்த சமூகத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க நடிப்பெல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு நடிகனாகவும் மாறிப்போய் நடிகன் தான் நீ நினச்சிங்கிற, என்ன நினச்சிங்கிற உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ஓ நம்ம இப்படி நடிக்குவா என்கிட்ட ஆலோசனை கேட்க தேர்தல்னா நான் எப்படி நடிக்கணும் இந்த இடத்துல, உன்னுடைய ஆலோசனை எதுக்காக இருக்குதே. அப்போது நான் என்ன யாருன்னு கேட்டு எனக்கு தெளிவாயிட்ட பிறகு நான் யார், தெளிவாயிட்ட பிறகு நான் யார், அப்போ தான் நான். அது வரைக்கும் நான் கிடையாது. ஏன் என் கொண்டாட்டத்தை கெடுக்கிறாங்க ஒருத்தர் தான் நான் செய்யணும். ரெண்டு சந்தர்ப்பம், யாருக்காகனா நீ மாறிப்பார், அம்மா நீ யாராக இருப்ப சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு, என்ன யாருக்கிட்ட போய் என்ன மாற பார்க்குற, உன்னை கடவுள் எப்படி வச்சுக்கிறாரு, யாருக்காகவும் யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆனால் அன்பு எவ்வளோ கூறப்பட்டாலும் அன்பு தான், அது முழுமையிலேருந்து என்ன பண்ணாது விலகாது, முழுமையிலேருந்து அது என்ன பண்ணாது விலகாது. ஒரு கணம், ஒரே ஒரு கணம் உன்னை உனக்கு புரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன், அடுத்தது உனக்கு தான் வாழ்க்கை. ஆனால் உனக்கு புரிய வைக்கலாம் நானும் போகிறேன்னுக்கிறேன், நீ என்னை தேடுற, இவன் நடிக்கிறானோ இவன் உண்மைதானோ இவன் சரிதானோ இவனுக்கு ஏதாவது தெரிகிறதா, உனக்கு சந்தேகம் தானே இது எப்போ பார்த்தாலும், ஆனால் சந்தேகத்தை வெளியே காட்டிக்காமல் போகிறேன். யாருக்காக நான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறேன், கடவுள் என்னை யாருக்காக வெளிப்படுத்திக்கிறாரு அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் தன்னை உணர்ந்து கொண்டாட வேண்டியவங்களோ அவங்களுக்கு அதான் நான். எல்லோருக்கும் இல்லை, நான் யாரும் இல்லை. நீ உனக்குள்ளே பயங்கரமான ஆற்றல் இருக்குது, உன் மூளை எவ்வளோ விசேஷமானதுன்னா உன்னை சுற்றி நடக்கிற அதிசயங்கள் எல்லாம் உன்னால் உணர முடிஞ்ச அளவுக்கு நீ விசேஷமானது. உன் மரண காலம் கூட உனக்கு தெரிய வரும், உன் மரண காலம் கூட உனக்கு தெரிய வரும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சுற்றி நடக்கிறதெல்லாம் நீ பார்க்கலாம். அப்போ கடவுளுக்கு நமக்கு நிறைய சென்சார் கொடுத்துக்கிறாரு, நம்ம என்ன செய்யலை அப்படின்னு கேட்டேன். நன்றியோடு இருத்தல் அப்படின்னா பூஜை பண்ணுறதோ மதங்கள் சொல்கிற வேதங்கள் சொல்கிற விஷயங்களை செய்கிறதோ கிடையாது. உன்னை கொண்டாடுவதை விட கடவுளுக்கு நன்றி சொல்லவே முடியாது. யாரை கொண்டாடுறதை விட உன்னை இழந்து இருக்கிறாய், உன்னை என்ன பண்ணுறே நீ இழந்துருக்கிற மீட்டெடுக்கிறது ஒரு சந்தர்ப்பம் கூட என்கிட்ட, எனக்கு என்கிட்ட என்ன கூட ஒரு சந்தர்ப்பம் கூட நான் உன்ன பண்ணுவேன் மீட்டு எடுத்துருவேன். இந்த பேச்சே அதுக்கானது தான், எனக்கு என்ன நல்லா தெரியும், நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். வணக்கம். பல்வேறு தலைப்புகள், ஒரு அழகான தலைப்பு கவிதையாக நடந்துச்சு, சரி அழகான தலைப்பு சாதாரணமாக பேசி பார்த்துருவோமே. நானும் நீயும், நான் நீ கூட்டினா ஞானி, நான் ப்ளஸ் நீ ரெண்டையும் கூட்டினா ஞானி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்க்கறதும் பார்க்கறது உங்கள் சொந்த பிரச்சனை, பட் பார்த்துருங்க உங்கள் இஷ்டம், கட்டாயம் கிடையாது. பட் இதை பேசலாம், இதை பார்த்தாலும் நானும் புரியும், அதில் பார்த்தாலும் நான் புரியும், உங்கள் இஷ்டம், உங்கள் விருப்பம், நீங்கள் எதை வேணால் பார்த்துக்கலாம். முதல்ல நான், முதல்ல நான், நான் இருக்கிறதுனால தான் எங்கள் அம்மாங்கிறாங்க, எனக்கு அம்மா, எனக்கு அப்பா, அம்மா தான் எனக்கு முதல்ல இருந்தாங்க, அம்மா தான் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் நான் பிறந்தேன், நான் அம்மா தான் என்னை பெற்றாங்க. ஆனால் அம்மா முதல் கிடையாது, என்னை பெற்றது அம்மா, ஆனால் யார் கிடையாது, அவங்க முதல் கிடையாது. அம்மாவுக்கும் ஆதாரமாக அப்பா இருந்தார், அதுவும் கூட அவரும் கூட எனக்கு முதல் கிடையாது. அம்மா அம்மா அப்பா கற்றுது குருன்னு யாரோ ஒருத்தர் வராரு, அவரும் கூட என்ன கிடையாது முதல் கிடையாது. இந்த மூணும் தெய்வம்னு எனக்கு புரிய வருது, தெய்வம் கூட என்ன கிடையாது முதல் கிடையாது. இத்தனையும் நான் இருந்தால் தான், நான் இருக்கிறதுனால தான் எனக்கு அம்மாங்கிறாங்க, நான் இல்லைன்னா எனக்கு அம்மா இல்லை, நான் இல்லைனா எனக்கு யார் இல்லை அம்மா இல்லை, அதனால் நான் தான் ஃபஸ்ட்டு. ஸோ நானும் அப்புறமா நீ, நீ யாரானா இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மாமா வச்சுருக்கலாம், குருவாக இருக்கலாம், சீடனாக இருக்கலாம், நீ எப்படி வேணா இருக்கலாம், நீ நீயாக இருக்கிற, நான் நானாக இருக்கிறேன். நான் யார் அப்படின்னா நான் என்னை நான் உணர்ந்தால் தான் நான். நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யாருன்னு என்ன பண்ணணும் உணரணும். நிறைய சாக்கடைங்க என்ன பண்ணுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எவன் உணவு அவனை அடையாள பற்றி வச்சுருக்குமா, அந்த அடையாளத்தெல்லாம் அது சுமந்து நிற்குமா, அதை நானுன்னு நினச்சினுக்குதுங்க. இந்த சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எப்படிங்கிறாங்கன்னு பார்த்தேன், நான் பார்க்குறேன் சுற்றி, அவர்களுக்கு அவர்களை தெரியவே மாட்டேங்குது, அவங்க ஒரு கணம் கூட நான் யாருன்னு அவங்கள கேட்கவே இல்லை,
கேட்காம என்ன நினச்சிங்கிறாங்கன்னா, நான் மூலியாரு, நான் செட்டியாரு, நான் நாய்க்கிறு, நான் பறையரு, நான் ஐயரு, இல்லை நான் கிறிஸ்துவன், நான் முஸ்லீமு, நான் இந்து, இல்லை நான் இந்தியன், நான் வந்து பார்சியன், இல்லைனா இத்தாலியன், இல்லைனா கனடியன், அமெரிக்கன், இப்படிலாம் சொல்லுகிறாங்க. நான் யார், நீ யாரான்னு கேட்டால் நான் அமெரிக்கன், நான் ஒரு இந்தியன். இந்திய நாடு என்னாடு எந்த நான் தான் கூறு போட்டு தூக்கி போயிடும் மாதிரி, இந்தியன் என்பது என் பேர். அப்போ உன் பேரே இல்லைப்போ அப்படின்னா கேட்டாக்கா பாட்டுங்க எதுன்னு சொல்கிறானோ சொல்லிடுவாங்க, இல்லை இந்தியன்னு சொல்லுன்னே சொல்கிறவங்களாங்கிறாங்க. ஆமாம், தமிழன், தெலுங்கன், துளுவன், இது மாதிரி கனடியன், மொழி வாரியா. இப்போது இவர்களெல்லாம் நான் அறிந்து கொண்டவர்களா அப்படின்னு பார்த்தாக்கா, என்னை தெரிஞ்ச பேர் தான் அவங்களுக்கு அவங்கள தெரியலன்னு எனக்கு தெரிஞ்சது. என்னை தெரிஞ்ச பேர் தான் அவர்களுக்கு அவர்களை தெரியலன்னே எனக்கு எப்போ தெரியும்னா, என்னை எனக்கு தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கெல்லாம் உங்களை தெரியல, அவங்கள இல்லை உங்களே, உங்களை உங்களுக்கு தெரியல. அல்லது நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், உங்களை கண்டுபிடித்தவராகவோ தெரிந்தவராகவோ அறிந்தவராகவோ இருக்கலாம். இந்த தலைப்பு எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பாக பேசும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு வரலாம், எனக்கு தெரியாது. நான் பேச வந்துக்கிறேன், படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி இது பேசப்பட்ட அத்தனை வீடியோவும் எக்ஸப்ட்டு அந்த 10 கட்டளைகள் எக்ஸப்ட் ஏன் அதை சொல்கிறேன், 10 கட்டளைகளில் மனப்பாடம் பண்ண முடியாது. என்ன அந்த அளவுக்குலாம் எனக்கு மூளைலாம் அவ்வளோதெல்லாம் பலசாலி கிடையாது. நான் அதுக்காக ஒரு ஆளை வச்சுன்னு கட்டளையில் சொல்ல சொல்லிட்டு பேசினேன் எக்ஸப்ட்டு. அதுக்கு மட்டும்தான் ரெஃபரன்ஸ், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். பட் நான் படித்ததுலேருந்து தேடந்துலேருந்து அனுபவிச்சதுலேருந்து எடுத்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் தவிர, இங்கே ப்ரிப்பேர் பண்ணிலாம் நான் பண்ணல. ஆனால் ரெஃபரன்ஸாக எதனா வருதுடான்னா அது அப்போது வர்றது தான். என் நோக்கம் உங்களை புண்படுத்துறதுக்காகலாம் இல்லை. புண்பட்டா பண்படுதுன்னு சொல்கிறவங்களோங்கிறாங்க, புண்படுதுன்னு ஐயா நீங்கள் அதெல்லாம் பேசுனா தான் நல்லா இருக்குது சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் என்ன, நான் யாருன்னு கேட்டேன். என்ன, நான் என்ன பண்ணுறேன், யார் அப்படின்னு கேட்டேன். இந்த கேள்வி வந்து ரொம்ப கேவலமானது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. யோ என்ன தெரியாதே, எனக்கு என்ன தெரியாதா, நான் யார் எனக்கு தெரியும், நீ என்ன பேச வந்த போன்னு சொல்லுவாங்களாங்கிறாங்க. நீ யாருன்னா போய் பாருங்களேன், ஐயோ உன்னு உன்னை தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டு பாருங்களேன். வந்துட்டர்றா, என்ன தெரியாது, நான் தான் பெரம்பூரில் இருக்கிறேன், பட்டரவாத்தில் இருக்கிறேன், மேல்பட்டில் இருக்கிறேன், தெரியாது நான் பிள்ளைக்குமார், ஏதோ ஒன்று, இல்லை சொப்பன சுந்தரி, ஏதோ ஒரு கருமம் அவங்களை நினைத்து கொண்டிருக்கிறாங்க. நினச்ச நிகழ்த்து நீ கிடையாது, நீ இன்னும் நினச்சி நிற்கிறல்ல, அது நீ கிடையாது. நீ யாருன்னு நீ என்ன பண்ணவாத வரைக்கும் நீ யார் கிடையாதுன்னா, நீ யாருன்னு உன்னை கேள்வி கேட்காத வரைக்கும் நீ யார் கிடையாதே, உன்னை கண்டுபிடிச்சவங்களோ உன்னை தெரிஞ்சவங்களோ நீ கிடையாது. யாரோ உங்களுக்கு அடையாளம்லாம் கொடுத்தாங்க, இன்னொன்று மாஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் மாட்டின்னு என்ன பண்ணுகிற, அதான் நம்ம பொழுதுன்னு நினச்சி தெரிஞ்சுன்னுக்கிறேன். நான் நானாக இருப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ பேசுகிறேன். நான் நானாக இருப்பது எப்படின்னு அதில் சொல்லி வச்சுருப்பேன். நான் நானாக இருப்பதற்கு எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லைன்னு இந்த ஒரு மணி நேரம் வீடியோ என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ண வேணாம், நானாக இருக்கிறதுக்கு பெருசாக எந்த முயற்சியும் செய்யவே வேணாம், அதுவே வெளிப்படும், அதுவே என்ன பண்ணால் வெளிப்படும். ஆனால் நான் நானாக இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய முயற்சி பண்ணுகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் என் மேலே என்ன பண்ணி வச்சுறாங்கன்னா, என்ன எனக்கு தெரியக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, என்ன எனக்கு தெரியக்கூடாது. நான் பிறந்தேன், நான் இறந்து விடுவேன். பிறந்தது தெரியுமானா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு பிறந்தோன்னு தெரியாது. பிறந்தோன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அம்மா வீட்டிலேருந்து வெளியே வந்தோம், அம்மா வீட்டில் கரு ஊட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிறான். பிறத்தல் என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தனுக்கு தனியாக ஒருத்தருக்கு என்ன பிறப்புனா என்னப்பா கேட்டேன், பிறப்பு சான்றிதழ் வச்சுன்னு வைப்பான். இந்த தேதி பிறந்தேன், எங்கள் அப்பா அம்மாவும் பிறந்தாங்க பிறந்தேன், இதுதான் பிறகுத்து, பிறகுத்துன்னு அதுவா பிறத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லை, அதுக்கு மீனிங் தேடி கண்டுபிடிச்சம்மா நம்பன்னு கேட்டால், இல்லை எதனா ஒரு வார்த்தையை எதனா ஒன்று புரிஞ்சு வச்சுருமா வாழ்க்கையிலன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா பேசினு வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு அவர்கள் மீது அக்கறை இல்லாத போது அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டலாம் என்னவாக தான் இருக்கா முழுமை இருக்காது. இந்த கேள்வி கேட்டப்போ நீங்களும் யோசிப்பீங்க, ஆமாம் தானே, அப்போ பிறகுதுன்னா என்னப்பா, அம்மா இதுலேருந்து ரிலீஸ் ஆனோம் அதானே, நீ பிறந்தியா உன் உடம்பு பிறந்துச்சா, பிறகுதுன்னு சொல்கிறிய நீயா அல்லது உன் உடம்பா, உடம்பு நீ தான், அதனால் நீ பிறந்தன்னு சொல்கிற, உடம்பு நீன்னு ஒத்துக்கினேன்னா, நான் பிறக்கவே இல்லைன்னா உடம்பு நான் இல்லைன்னு அர்த்தம், அப்படிதானே. செத்து போயிட்டீங்கன்னு உடம்பு எதனா ஆச்சான்னா, இல்லை பிறக்கும்போது உடம்பு வந்தது, சாகும்போது உடம்பு இருக்குது, நல்லா பார்க்கணும், பிறப்பு இறப்பு. நான் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டால், நான் என்னை ஆராய்ச்சி பண்ணவோ என்னை யாருன்னு நான் கேட்கவே இல்லை, கேட்கவே கூடாத அளவுக்கு என்னை ஆகிட்டாங்க.
நான் அழகான ஒரு பெண்ணாகிட்டேன், இல்லை அழகான ஒரு ஆண் ஆகிட்டேன், படிப்பாளி ஆகிட்டேன், நல்லவனாகிட்டேன், சிறப்பானவனாகிட்டேன், மரியாதையானவனும் ஆகிட்டேன், ஒழுக்கமானவனும் ஆகிட்டேன், அப்படியெல்லாம் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கினா அப்படிலாம் நான் என்னை பார்க்குறேன், ஆனால் உண்மையிலே நான் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் ஒத்து முடியுதா பாருங்கள். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு நான் ஒத்துக்க முடியுமாண்ணா? நான் யார் தெரியுமா? நான் தான் உங்கள் ஏரியாவுக்கு இன்ஸ்பெக்டரு. என்னை பார்த்து யாருன்னு கேட்குறியான்னு கேட்பான். பாரு, மூணு ஸ்டார் குத்திக்கிறேன், பேரை பாரு, நெட்டில் பாருயா, நான் யாருன்னு தெரியும். எங்கே பாரு, நெட்டில் பாரு. இதோ யோ கான்ஸ்டேபிள் சொல்லி அந்த அளவுக்கு யாருன்னே தெரில, பைத்தியம் முடிச்சிச்சு பொழுது, என்னை யாருன்னு தெரிலன்றான். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சரியா, அது எஃப்ஐஆர் போட்டாலும் போட்டிருக்காரு. என்ன யாருக்கு தெரியாதுன்றல, என் நடிக்க வந்துட்டான். அவர் என்ன பண்ணுவார் சொன்னா கூட? ஏன் என்ன சொல்லிட்டான் உனக்கு? ஒன்று தெரியாதுன்னு அவர் அதிகாரி என்ன பண்ணுவார்? ஒரு மினிஸ்டர் பார்த்து நீங்கள் யாருங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுறாரு? ஒரு முறை பில் கிளிண்டனா அமெரிக்கன் அதிபராக இருந்தாரா, லைப்ரரிக்கு போயிடுறாரு. லைப்ரரிக்கே போயிடுறாரு, அங்கே ஒரு பிள்ளை படிச்சிருந்து இது ஹாய், அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஃபைன், ஹவு டு யூ டூ. இந்த பொண்ணு அவரை பார்த்து, ரெண்டு பேரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீ யாரை கூட பேசிங்கிற தெரியுமா? தெரியாது சொல்லுங்க. நீ பிரபலமான பில் கிளிண்டனை கூட பேசிங்கிறீங்க, நீங்கள் யாரை கூட பேசிங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னாரு. அப்போது நானும் நீங்களும் ஒன்று தானே, உங்களுக்கு என்ன தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது, நீங்கள் கிளராக கூட பேசிங்கிறீங்க. ம், போய் உங்கள் அம்மாண்ட சொல்லுங்க, இது மாதிரி ஒரு க்யூட் கேர்ள் கூட பேசியிருந்தேன் நான்ன்ட்டு. அந்த புள்ளை சொல்லுது, உண்மையாக இல்லையா? நான் என்னை எப்படி மதிப்பு மிகுந்தவனாக நினைக்கிறனோ அதே மாதிரி எதில் என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு வேல்யூ இருந்தால் அதுக்கும். தங்கம் ரொம்ப விசேஷம், தங்கம் ரொம்ப விசேஷம், ஆனால் அதை அறுத்து எடுக்கிறது எதில் தான், தகரம் இரும்பில் தான் ஃபைல் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கரைச்சி தட்டுவாங்க. தங்கத்தை தங்கச்சி வச்சுலாம் உரசத்தி பண்ணுறது இல்லை, தங்கம் தான் உருகி ஊற்றுத்தி. எதில்னா மண்பானையில் தங்கத்தை எங்கே உருகிறாங்க, மண்ணில் போட்டு உருகுறாங்க. மண் வேல்யூ இல்லையா? தங்கத்துலேயும் உருக சொல்லுங்களேன், தங்கத்தை தங்கத்துலேயும் உருக்க வேண்டியது தானே, உருக்க வேண்டியது தானே. அப்போ இங்கே எதுவுமே என்ன, ஆ தங்கத்தை நம்ம காஸ்ட்லியான மெட்டல் எதனா உனக்கு கண்டுபிடியா இல்லையே? ம், உருக்க சொல்ல, அப்படி தான் போகிறேன். பிளாட்டினம் நீ சொல்லிக்கிற, வச்சு உருக்கேன். முதல்ல பிளாட்டினம் உருகிடுமே, மண் உருகாத, சுட்டிச்சேன்னா அந்த மண், அப்படியே தான் இருக்குது. இப்போ இதில் மண் வேல்யூ ஆனதா இல்லையா? ஆனால் மண்ணுக்கு என்ன தெரியணும், நான் ஒரு மண்ணுன்னு தெரியணும். மண்ணுக்கு என்ன தெரியணும், நான் ஒரு மண். ஆனால் மனிதர்களில் மாணிக்கம்னு சில பேரை சொல்லிட்ட உடனே நான் என்னை அடையாளப்படுத்துறதுக்கு அவங்கள மாதிரி ஆக முடியுமான்னு முயற்சி செஞ்சு என்னை மறக்கிறேன். ஏன் இவர்கள் பிறரை போல் இரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கணம் கூட உங்களை சிந்திக்கவே கூடாது. அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிறானுங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் புலன்கள்லாம் வெளியே இருக்கிறதுனால, வெளியிருக்கிறதெல்லாம் பார்க்குறதுனால நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்னா, உங்கள் மேலே எதனா பெயிண்ட் செய்யலாமா, சாயம் பூசிக்கலாமா, இந்த சட்டை போட்டால் மதிப்பாங்களா, அந்த செருப்பு போட்டால் மதிப்பாங்களா, இப்படி பேசினா மதிப்பாங்களா? நான் என் இயல்பிலேயே பேசுவேன். நான் எப்படி பேசுவேன், மயிருக்கும் புரியவே மாட்டேங்குது, இப்படியே பேசுவேன். ஒன்று எவ்வளோ காய் இருக்க கணிக்க வந்துட்டு, அழகான வார்த்தைகள் இருக்கும்போது அசிங்கமான வார்த்தைகள் கேட்டுக்கிறீங்களா? எந்த சொல் அழகான சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு வரிகள் வரும், கனிய கனிய மழலை பேசும் கண்மணி. அப்போ கனிய கனிய பேசுறது எதுனா மழலை. மழலை சொல் எப்படி இருக்கா, அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது உனக்கு, இது நானுக்கு. என்ன சொல்லலாம், எனக்குன்னு சொல்லுமா, நானுக்குன்னு சொல்லுமா? ஐயோ இலக்கண பிழை, அந்த சனினுக்கு என்ன தெரியல, எனக்குன்னு சொல்ல தெரியலனா அந்த குழந்தை என்ன பண்ணலாம், ஐயோ சனி எனக்கு தெரியவே இல்லை, நான் நானுக்கு தானே. நீ இலக்கணம் பூஷ்டினா வைட்டுக்கிற, தலக்கணம் பூஷ்டிக்குது அந்த குழந்தை. இப்போ நான் இலக்கணங்களையும் படித்தோம், அதுதான் இப்போ இருக்கட்டும். காய் எப்படி இருக்கும், கடுமையாக இருக்கும். காய் எப்படி இருக்கும், அழுத்தனா பெரும்பகுதி காய்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும், சொல்ல வேண்டியது இல்லை. கனி எப்படி இருக்கும், சாஃப்ட் ஆகிடும். பூவாக இருக்கும்போது எப்படி இருந்தது, மென்மையாக இருந்தது, மென்மையாக இருந்தது. காயானா ஆடாயிடும். இப்போது நான் 34 நிமிஷம் பார்த்த வீடியோவை பாருங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, உங்கள் கண்கள் கூட காயாயிட்டிருக்கும். நான் சில இதெல்லாம் பேசும்போது உங்களை அழ வைப்பேன், சிரிக்க வைப்பேன், பேசினே போகும்போது.
அதில் அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப கோபமாக கூட பார்த்து நிற்பீங்க, இன்னும் அண்ணே புள்ள திரும்ப போடு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லா தின்றுவீங்க. ஏன்னு கேட்டேன் வேணா, வாருங்கள் மன்னா, இல்லை வாருங்கள் தான் சகோதரரே, இந்த ஆசனத்தில் அமருங்கள். ஆசனம் கொஞ்சம் பழுதடைந்திருக்கிறது, பார்த்து அமருங்கள். பிறரும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது, பார்த்து அமருங்கள் அப்படின்னு சொன்னால் நல்லதுதான் இல்லையா? இப்படி தான் பேசணும், இன்னும் அழகு அழகு தமிழ் அப்படின்ட்டான். நீங்கள் என்ன நீங்கள் மதிமாயிட்டீங்க. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க, சேர் கொஞ்சம் ஒரு மாதிரி இது பார்த்து உட்காந்துங்க. சொல்லாமா சொல்கிறதா, கிக் ஆகிடுமா இல்லையா? ஏய் வயசு 50 ஆச்சு ஒன்றும் மாப்பிள்ளன்ற, என்ன இருந்தாலும் எனக்கு நீ மாப்பிள்ள தானையா? நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கிற மாப்பிள்ள மாதிரினா உனக்கு என்ன இருக்குது? வாங்க சகோதரரே, வாங்க அன்பரே, நல்லா இருந்தால் வாடாம வச்சு எப்படிறாங்கிறன்னு என்ன ஆகுது உனக்கு? உரிமையும் பரஸ்பரம் என்னாகுது? நெருக்கமாகுது. காதலில் ரெண்டு பேர் இணைஞ்சிட்டா, இல்லை நட்புகளில் ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டா எப்படி பேசுவாங்க? வாருங்கள் சகோதரரே, அப்படியா? வாருங்கள் தோழி, சொல்லி என் செல்ல மனைவியே சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க, எப்படி பேசுவாங்க? இப்போ எது 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 வந்து கனிவான வார்த்தை, எது கனிவானது? அந்த பாட்டில் எவ்வளோ வரிகள் இருந்து, அந்த ஹேய் மட்டும் மறக்கவே முடியல. ஒரு பாட்டில் தான் ஏய் இல்லை, இருக்கிற பாட்டிலாம் ஏய்யுது. நிறைய பாட்டுங்கள் என்ன வருது, வருதா இல்லையா? யார் ஏய்ன்றாங்க, மாட வைக்கிறாங்க. இப்படி கேட்டால் என்ன ஆகிடா? அப்போது எனக்கு என்ன புரியல, அல்லது உனக்கு என்ன புரியல, இல்லை எனக்கு என்ன புரிஞ்சுது உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீ இந்த சமூகத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க நடிப்பெல்லாம் பார்த்துட்டு நீ ஒரு நடிகனாகவும் மாறிப்போய் நடிகன் தான் நீ நினச்சிங்கிற. நீ என்ன நினச்சிங்கிற உன்ன இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ நம்ம இப்படி நடிக்கவா, என்கிட்ட ஆலோசனைக்காக தேர்தலன்னா நான் எப்படி நடிக்கணும் இந்த இடத்துல? உன்னுடைய ஆலோசனை எதுக்காக இருக்குது? நீ ஒரிஜினலாக ஆகிட்டியனா, நீ நடிக்கவே வேணாம். உன் ஒரிஜினல் தன்மை என்ன ஆகிட்டான், உன் ஒரிஜினல் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட என்ன கேட்குற ஆலோசனைன்னு கேட்டேன்னா, நான் எப்படி நடிக்கட்டும்? இப்போ என்ன பண்ணுறாரு குருன்னு ஒருத்தர் உட்காந்துன்னு உங்களை எப்படி எப்படி நடிக்கின்றார், சட்டப்படாமல் நடிங்க, தாடி பேச வச்சுன்னு என்ன பண்ணுங்கள், சட்டப்படாமல் நடிங்க, இல்லைனா மூணு துண்டு கட்டின்னு நடிங்க. எப்போதும் நீங்கள் எதனா ஒரு வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுங்கள், நடிங்க. ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை, நான் சொன்னேன் நான் தப்பாக போயிட்டேன்ல, இவர் தான் அவர் தான் சொல்கிறார், ஏதோ ஒரு வார்த்தை, கூழ்க குடமுலன் அப்படின்ட்டு. உங்களுக்கு புரிஞ்சால் புரிஞ்சுக்கிட்டோம், புரியா கட்டி போகிறதில்ல. கூழ்க குளமுடன் அப்படி தான் நீங்கள் சொன்ன, யாருக்கிட்ட போனாலும் இழு சொல்கிறீங்களே கூழ் அப்படின்னு சொல்லும்போது, அதனால அதனால தான் கூழ்னே சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் கூழ்க குளமுடன் அப்படின்னு சொன்னோம். நீங்கள் யாரை பார்த்தாலும் என்ன சொல்லணா, கூழ்க குளமுடன். அப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, உங்களை நடிக்க சொல்கிறாங்களா, உங்களை நீங்களாக இருக்க சொல்கிறாங்களா? நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்குன்னா செய்ய வேண்டியது இல்லை. நான் சொல்கிறேன், மூக்கை மட்டும் கொஞ்சம் இப்படி முறுக்கி வச்சுங்க. எப்போ பார்த்தாலும் கீழே இருந்து ஏற்றுங்கிறீங்க, டஸ்டெல்லாம் உள்ளே போகுது, சைடில் வச்சு ஒரு ஃபில்ட்ரு இங்கே மாட்டிங்க, நான் உங்கள் மூக்கை மாற்ற முடியுமா? அப்போ நீங்கள்னா உங்களை என்ன பண்ண முடியாதுனால. பிறத்தல் என்பது எது, நான் முதல்ல சொன்னேன், பிறத்தல் எது, உங்கள் உடல். உடல் தான் நீங்கள்னா, நீங்கள் எப்படி தாங்கிறீங்க, சரியாக தாங்கிறீங்க, உங்களை மாற்ற முடியுமா? ஆனால் உடல் மாறுது, உடல் மாறுது, ஆனால் உடல் என்ன பண்ண முடியாது, மாறவே முடியாமல் தான் நிற்கிற, ஆனால் மாறது தான் நீ நினச்சினுக்கிற. நீ யார் தான், மாறவே முடியாத ஒன்று, ஆனால் நீ நினச்சினுக்கிற, உன்னால் மாற முடியும். நீ சரி அதுவாக மாறினா தான் ஆச்சு, நீ மாற்ற முடியுமா? அதுவாக மாறக்கூடியது எப்படி தான் மாறான், மூக்கு சின்னதாக இருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கண் பீப்புள் சின்னதாக இருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், காது சின்னதாக இருந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், உடல் உயரமாக இருந்ததுன்னு கொஞ்சம் உயரமாக இருக்கும், கை நீளம் வந்ததுன்னு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அது மாறுது. நீ மாத்தினியா? இல்லைங்க, இப்போ இந்த கையை ஒரு 2 இன்ச்சு பெருசாகிட்டு ஒரு 6 மாதம் பற்றி இந்த கையை ஒரு 2 இன்ச்சு பெருசாகலாங்கிறேன். இப்போ கை வளர்த்துனுக்குறேன், குழந்தை எந்த குழந்தை சொல்லலாம், மம்மி இப்போ எனக்கு கால் வளரணும், மம்மி எனக்கு 2 இட்லி கொடு சொல்லிச்சே, இல்லை நீ சொன்ன, யாருக்குன்னா போய் கேட்ட, குருவே காலை வளர்க்க வேண்டும், முதலில் கால்களை 2 வளர்த்து விடலாம் என்று பார்க்கிறேன், எந்த குருக்கிட்ட போய் கேட்ட, எந்த குருன்னு ஆலோசனை கொடுத்தான், குழந்தா நீ இந்த கால் சூப்பை சாப்பிட்டு கொண்டே இரு, உன் கால்கள் வளர்ந்து விடுவோம், எந்த குருன்னா சொல்லி கொடுத்தானா? அப்போ குருக்கு என்ன தெரியல, என்ன தெரியல, கற்றுக் கொடுப்பது அத்தனையும் நாடக பாவம்தான்னு என்ன பண்ண தெரியல ஒரு குருக்கு தெரியல. ஏன்னா அவர் நடிக்கிறாருன்னு அவருக்கு தெரியல. பிரச்சனை எங்கே, அந்த வரியில் போட்டே இருப்பேன். அப்போது நான் யாருன்னு கேட்டவுடனே எனக்கு முதல்ல தெரிஞ்சது எது அப்படின்னு தெரிஞ்சால், நான் நடிக்க தெரிந்த ஒரு விலங்கு. நான் யார்,
நடிக்க எதை பார்த்தாலும் அதே மாதிரி நடிப்பேன். எதை பார்த்தாலும் நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி. ஒரு நாயால் அதே மாதிரி நடிக்க முடியாது, ஒரு பூனையால் அதே மாதிரி நடிக்க முடியாது. விலங்குக்கும் எனக்கும் என்னடா பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டால், அதுக்கு நடிக்க தெரியாது, எனக்கு நடிக்க தெரியும். வித்தியாசம் இது, விலங்குகளுக்கு எனக்கு என்ன வித்தியாசம், அதுக்கு என்ன பண்ண தெரியாது, நடிக்க தெரியாது. ஆனால் நான் எனக்கு நடிக்க தெரியும் தெரிஞ்சிச்சேன்னா உனக்கும். இப்போ என்னென்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி எங்கடானா, நல்லவன் கெட்டவன்றது. நீ நல்லா நடிக்கிறியா, நான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் சனினே குச்சு விட்டால் எல்லாமே நான் தெரியும், நல்லவன் விட்டாலும் கெட்டவன் விட்டாலும். இந்த இடத்துல சனினேன்னு ஒரு வார்த்தை போனோம், அப்போ தான் அங்கே அழுது. உனக்கு இது புரியவே மாட்டேங்குது, இதுன்னு புரிய மாட்டேங்குது. ஆமாம், உனக்கு புரிய மாட்டேங்குத, நீ என்ன ஜந்து, நீ நடிகிறேன்னு உனக்கு தெரியல, இது வாரம் எங்கெங்கேயோ போய் நடிக்கிறது கற்றுன்னு வந்துருக்கிறிய, நீ எப்பேற்பட்ட ஜந்து, எப்பேற்பட்ட ஜந்து. இப்போ போய் நீ மயிர் பிடிக்கணும் வந்தியா சாமியார்கிட்டலாம் போய், என்ன பண்ண வந்த, போய் என்ன பண்ண வந்த, சாமியார்கிட்ட போய் என்ன பண்ண வந்த, நடிக்க கற்றுன்னு வந்துட்டு என்ன சொல்லுங்கிறேன் என்கிட்ட வந்த, நானே நல்ல நடிகன், என்னிலும் நடிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு தானே கேட்டுனுக்கிறேன். உன்னை பார்த்தாவே தெரிஞ்சு பாவமாகுத, இருக்குமான முகமாயிட்ட, சந்தோஷமாக சாப்பிட்டு இருந்த சனினை இப்போ அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிடுமான்ற, நல்லா அந்த நாரிப்பாடை நாளைக்கு நாத்தியாமல் திங்காமல் வெள்ளிக்காமன்ற, ஒழுங்காக தானே இந்த நீ எப்படி நந்த, ரொம்ப ஃப்ரீயாக தானே நந்த, என்ன ஆச்சு உனக்கு, ஏதோ வச்சுட்டாங்க தள்ள சூனியம் வச்சுன்னு வந்துட்டு, நீயே போய் வந்து வச்சது வந்தது, நீ நடிகத்தில் வேறு மாதிரி ஆக்கி விட்டு இப்போ நல்லவன் வர சொல்லுங்கிற, ஏய் முன்னாடி அப்படி நினச்சி இப்போ எப்படி நினச்சிக்கிற, அப்போ நீ யார் தான், அப்போ யார் தான், நடிப்பு தான், இப்போ என்ன தான் யார் தான், நீ எப்போதும் நீ யார் தான், நடிகர் தான். நீ தூங்கும் போதும் மலம் கழிக்கும் போது மட்டும் தான் நடிக்கிறது இல்லை, சமயத்தில் மலம் கழிக்கிறது கூட நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் கற்று கொடுத்துட்டாங்க, மலகத்துக்கு கூட எப்படி இருந்தோம், பேசன் எப்படி ரவுண்டாக இருக்கும், நீங்கள் நடுவில் போய் உட்காரணும், அந்த பிளாஸ்டிக் ஃபைபரில் வச்சு உட்காந்தா நல்லாயிருக்கும். நான் என்ன திரும்ப பண்ணுவேன், அந்த பிளாஸ்டிக் ஃபைபர் எடுத்துக்கிடுவேன், ஏன்னா எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே பீங்கம் ஃப்ரீயாக இருக்கும் பாரேன். ரெண்டாவது பிளாஸ்டிக்கில் வந்து எல்லாம் ஒட்டும், பீங்கானில் ஒட்டாது, நான் பேடுறது எப்படின்னு சொல்லி தர பார்த்துங்க, தூக்கிட்டு அந்த பீங்கானில் வச்சு காலை வச்சு கழுவுவேன். கை வச்ச புனித மருந்து இல்லை, கால் புனித மருந்து கிடையாது பார்த்துக்கா, அதுவே என் உடம்புல எனக்கு தெரியுதே இல்லை, முட்டா பையன் நான். ஆனால் நான் இப்படி தான் செய்வேன், இப்படிலாம் நான் டாய்லெட்டில் செய்வேன், நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன், பிளாஸ்டிக் லேயரை தூக்கிடுவேன், அதுமாதிரி பீங்கான் இருக்கும், காலை வச்சு தண்ணி வச்சு என்ன பண்ணுவேன், காலை வச்சு தேய்ச்சி கழுவேன், ஏன்னா தொடப்படும்ல, அப்புறமா உட்காருவேன். இப்படி உட்கார மாட்டேன், சாஞ்சிப்பேன், அப்போ தான் ப்ரெஷர் இருக்கும், அதாவது அப்படிலாம் கீழே போட்டு உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படி பொசிஷன் வச்சுப்பேன், சாராளமாக சரசாரன்னு இறங்கிடும். அப்புறமா பேசணும், இது இது கத்துறேன்னா கற்றுக்க சனினே, இதெல்லாம் என்ன தேவையானது, கையை உள்ளே விட்டு ஃபுல்லாக அடிப்பேன், இந்த கையை உள்ளே விட்டு தேய்ச்சி பார்ப்பேன். இப்போல்லாம் நீ செய்யலைன்னா நாத்தடிமா அடிக்காதா. ஒரு குரு இப்படி செய்வேன்னு சொல்கிறாரு, நீயும் என்ன பண்ண வேண்டியது இல்லை, இப்போ கற்றுக்கணும்னு நீ நினைக்கிற, நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்தது என்கிட்ட கேள்வி கேட்பேன், குருவே அந்த பீங்கானை கழுவும்போது நீங்கள் வலது காலை யூஸ் பண்ணுவீங்களா இடது காலை, அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் தூக்கும்போது இடது கையா வலது கையா. குருவே இப்போ எனக்கு நான் போன இடத்துல அந்த ஹெல்த் பாஸ் எடுத்துக்கிறதுல ப்ரெஷர் தண்ணி அடிக்கிறது இடது பக்கம் இருக்குது, குருவே நீங்கள் வலது பக்கம் அந்த வீடியோவில் காமிச்சிருந்தீங்க, இப்போ நான் என்ன செய்யட்டும், கேப்பியா கேட்க மாட்டியா, கேப்பியா கேட்க மாட்டியா, தெரியாது தெரியாது, இஷ்டத்துக்கு பேசிட்டு போட்டான், இஷ்டத்துக்கு பேஸ்ட்டு போட்ட, இதெல்லாம் கிளியர் பண்ணுறது யாரு, இதெல்லாம் இந்த டென்ஷன்லேயே பெயிண்ட் கம்னு வந்துடுவேன், அடுத்தவன் போய் உன்னை காரி துப்புவான், என்ன பிரச்சனை, வாட் ஹேப்பன், கட்டும் அம்பளுக்கு இது, ஓ ஐயா வந்து கக்கூசு போனால் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் போகணுன்ட்டாரு, அதனால தான் ஃபோன் பண்ணுவான், வெஸ்டர்ன் டாய்லெட்டில் சொல்லுவாங்கண்ணா சொல்ல மாட்டானா, நல்லா பாருங்கள், எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஃபீல் பண்ணி நானாக என்ன பண்ணுறேன், இது மாதிரி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறேன். ஒரு ஆலோசனை, ஒரு ஆலோசனை, நீங்கள் உங்கள் வீட்டில் புதுசாக வாங்கினதுறீங்க, பிளாஸ்டிக் தூக்கலாம், ஏன் நான் பப்ளிக் கக்கூஸில் போய் அதை பண்ணேன், இதன் தனியாரியில் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை, இதெல்லாம் நீங்கள் கேட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு தெரியாமல் கண்ணை விட்டு ஆராய்ச்சி பண்ணி புறா வந்து உட்காந்துங்கிற ஜன்னலை வச்சுட்டு எட்டி பார்த்தீங்க, பார்த்தா ஆர்டினரி டாய்லெட்டு, பக்கவா ஏமாத்திட்டான் என உள்ள, சொல்லுவே சொல்ல மாட்டியா, சொல்லுவே சொல்ல மாட்டியா, இவ்வளோ பேசின நான் என் வீட்டில் வந்து பார்த்தா என்ன டாய்லெட் இருக்குது, சாதாரணமாக இந்தியன் சாதாரணமாக இருக்குது, ஏய் இவன் என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிறானே,
நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போனான்னு நீ என்ன முடிவு பண்ணிட்ட? நடிக்கிறவங்கிட்ட போய் நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் கற்றுக்க கூடாது. நாம் என்ன செஞ்சோம்னா, நமக்கு கற்றுக்க தெரியுன்றதுனால, அடுத்தவங்க மாதிரி நடிக்க தெரியுன்றதுனால, நான் என்ன செய்கிறேன்னா அடுத்தவங்கள பார்த்துட்டு அவனை மாதிரி நடிக்கிறதுன்னு நினச்சிக்கிறேன். நான் என்ன நினச்சிங்கிறேன், அடுத்தவன மாதிரி ஞானம் என்பது இன்னொருத்தர மாதிரி நானும் நடிக்கிறது. அவர் தான் ஞானியா, அவர் அசிங்கசியமாக பேசுவார். நான் அதோட கோணினேன். ஞானி அசிங்கமாக பேசினா கூட அதில் ஆழம் அதிகம். ஒரு ஞானி அசிங்கமாக பேசினா கூட அதில் ஆழம் அதிகம். அவன் பிளாஸ்டிக் டெட்டு கழுத்து எடுத்துட்டு காலை கழுவுறான்னு சொன்னாக்கா கால் ரஃப்வானதுன்னு நினச்சி கழுவியிருப்பான். நீ என்ன நினச்சினுக்கிற? கையை விட கால் எப்படி இருக்கும்? ரஃப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பான்? கைகளை விட கால்கள் வளமாக இருக்கும். ரெண்டாவது, கூணிய முடியாத வயசில் இருப்பான், தொப்பை பேசாக இருக்கும். எத்தனையோ காரணம் இருக்கும் அதுக்கு, நீ என்ன பண்ண முடியாது? ஒரு காரணமோ ஒரு முடிவுக்கு வர முடியாது. செயல்கள் என்ன வேணால் வெளியே பார்த்தா தெரியும், ஆனால் அது உள்ள நோக்கம் யாருக்கு தான் தெரியும்? செய்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு களிமண் எடுத்து பிடிச்சின்னுக்குறான் ஒருத்தன், குரங்கு பிடிக்க போகிறானா பிள்ளையார் பிடிக்க போகிறானா? குரங்கு பிடிக்க பிள்ளையார் வந்த கதையானுவான். பிடிச்சது எதுக்கு? குரங்கு செய்யறதுக்கு. வந்தது என்ன? பிள்ளையார். அப்போ நீ உன் நோக்கமே என்ன ஆகிடும்? செயல்பட செயல்பட மாறிடும். எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? வாழ்க்கையில் எதை கற்றுக்கினாலும் எனக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கு தெரியும். அது மேலே வெள்ளத்தனையது மலை நீட்டம். இப்போ நான் யார் அப்படின்னு அவன் கேள்வி கேட்ட உடனே, நான் உடல் பிறந்தது, உடல் நான், அப்போ நான் இல்லை. உடம்பு வந்தது, ஆனால் அப்போ என்ன இல்லை, நான் இல்லை. அது உடம்பு மட்டுமே இருந்தது, உடம்புல நான் இருந்தேன், ஆனால் நான் இருந்தேன், நான் இருந்தேன்னு எனக்கு தெரியாத காலம் இருந்தது. உடம்புல நான் இருந்தேனா இல்லையா? இருந்தேன். ஆனால் என்ன தெரியாது எனக்கு, உடம்புல நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் இருக்கிறேன், உடம்பு தான் நான், ஆனால் உடம்பில் இருக்கிறேன். உடம்பாகவும் இருக்கிறேன், உடம்புலேயும் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? உடம்பாகவும் இருக்கிறேன், உடம்பாகவும் இருக்கிறேன், உடம்பாக இருக்கிறேன், உடன்பட்டும் அதில் இருக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இது உடம்பு நான், இது உள்ளேருந்து செயல்பட்டுங்கிறது நான், இது ரெண்டும் செயல்படுறதுக்கு சக்தியாக ஏதோ ஒன்று இருக்குது, அதுவும் நான் தான், அதுவும் நான் தான். வேறு என்ன வர முடியும்? அது எப்படி வேறு ஆளாக இருக்க முடியும்? இப்போ என்ன ஆக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் வசமாக இருக்கிறதெல்லாம் எந்த, ஆனால் எனக்கு எனர்ஜி சோர்ஸ் என்கிட்ட இல்லைல்ல, அதனால் அது வேறு ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் நினைக்கிறேன். இந்த நினப்பு உள்ள என்னை ஏமாற்றிட்டானுங்க. அப்போ கொஞ்சம் நினச்சினா அவன், ஆமாம் அது வேறு, நீ வேறன்ட்டானுங்க. இப்போ எனக்கும் கடவுளுக்கும் பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு. கடவுள் வேறு ஏதோ வேற்றுக்கிற வாசி மாதிரியும், ஆகாயத்தில் மட்டுமே இருக்கிற மாதிரியும், ஞானிங்களாம் தலைப்பா கட்டின் மேலே பார்த்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, மேலே பார்த்துட்டேன். சில பேர் பொம்மைங்களை வச்சுக்கினானுங்க, சில பேர் வேதங்களை வச்சுக்கினானுங்க, சில பேர் எவனோ ஒருத்தன் புனிதமான போறக்கு வச்சு அவனையும் நம்பினுங்கிறானுங்க. இப்படி சுற்றி சுற்றி இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதில் யாருக்கும் புரியாது. யாரை சொல்கிறேன்ட்டு எனக்கு மட்டும் தானே புரியும். உள்ள நான் யாரையும் மாசம் நிச்சயம் திட்டின்னு இருப்பேன்ல, நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போட்டான், அவனையும் நம்பி மோசம் போட்டானுங்க நிறைய பேர் அப்படி. நான் யாருக்கு புரியும் உங்களுக்கு? ஒரு மேலேருந்து வந்தான், அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட்டான், இவனுங்களாம் அவனால் கேட்டு மோசமும் போயிட்டானுங்க. இந்த மோசம் போனவங்களை பற்றி நம்ம என்ன அக்கறையாக நம்ம பேசினாலும் நம்மளுக்கு வந்து மோசக்காரன்றானுங்க. அதனால் இவனுக்கு மேலே நம்ம அக்கறை எடுத்துக்கிட்ட தப்பு, நம்ம எதுக்கு அந்த கோ இதுன்னு சொல்லி விட்டா யாருன்னா புரியா? ஆனால் எனக்கு புரியாமல் இருக்கும். எனக்கு சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சுருக்கும். யாரை சொல்கிறேன்ட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிப்பீங்க? நான் எங்கெல்லாம் பாதிக்கு போடணும் அவர் தான் சொல்கிறாருன்னு நினச்சிப்பீங்க, கரெக்டாக இல்லையா? யாரால் பாதிக்கப்பட்டனோ அவர் தான் இவர் மனசில் வச்சுன்னு பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க. நான் பாதிக்கப்பட்டவங்கள விட நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களை பற்றி பேசியிருப்பேன், ஒரு நாலஞ்சு பேர் கூட வச்சுருப்பேன். யாருக்கு தெரியும் அப்போ என்னை? யாருக்கு தெரியும்? என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும்? யாருக்கு தான் தெரியும் நான் யாருன்னு? யாருக்கு தெரியும் நான் யாரு? உங்க நான் என்ன சொன்னால் உங்களுக்கு புரியுமாண்ணா, நான் இவ்வளோ தூரம் சொல்ல தயாராகிறேன். எவ்வளோ தூரம் நான் யார்? நீங்கள் என்னை பர்சனலாக கேட்டால் ஐயா நீங்கள் பேசியிருந்தீங்கல்ல, அப்போ உள்ள என்னங்க நினச்சிங்க, யாரை நினச்சின்னு சொன்னீங்க சொல்லுங்கள். நான் பண்ணுவேன் சொல்லுங்கண்ணா, சொல்ல மாட்டேண்ணா. எப்போ இந்த கேள்வி எழுப்புனா உங்களுக்கு, அப்போ அந்த அதிகாரத்தை யார் தரணும்? எப்போன்னு உங்களுக்கு புரியும்? அப்போது ஒரு மனிதன் தன்னை முழுமையாக ஒருத்தனுக்கு வெளிப்படுத்த தைரியமாயிட்டான்னா, புரிஞ்சிச்சானா அவனுக்கு, அவனை புரிஞ்சிச்சானா அவனுக்கு, அத்தனுக்கு அறிமுகப்படுத்தினா அவனையும் அவன் என்ன பண்ணுவான் இருக்கானா யோசிப்பான். அப்போ நாமளும் உடம்பு தான், நாமளும் உடம்புல முன்னாடி இருந்தேன் தான். அப்போ நான் வந்து நினப்பு எப்போ வந்ததோ அப்போ தான் என்னாச்சு, நான் எனக்கு வந்தது. இந்த நினப்பை நான் என்னென்ன பண்ணியிருந்தேன், இந்த நினப்பார நான் என்னென்னலாம் செஞ்சேன், இந்த நினப்பை வச்சு நான் என்னென்ன பண்ணேன், எவ்வளோ நினச்சேன், எவ்வளோ புரிஞ்சுங்கினேன், எவ்வளோ கொண்டாடினேன், யாருக்கு தான் தெரியா? உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் யாருக்குன்னா சொல்ல முடியுமா பாறேன்? நான் தெரியாமல் கேட்குறேன். உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம்லாம் இருக்கும்ல, யாருக்குன்னா சொல்ல முடியுமான்னு பாறேன்.
ஏன் ஏன் சொல்ல முடியல, ஏன் சொல்ல முடியாது, ஏன் சொல்லலை, ஆ மறந்ததெல்லாம் கிடையாது. சொல்கிறதுக்கு என்னால் முடியாது, சொல்ல மாட்டேன், சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனால் மூலம் சொல்ல முடியாது. ஏன் என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பேன். எனக்கும் என்ன பிடிக்காது, என் பொண்டாட்டிங்க என்ன பிடிக்காது, அதனால் நாங்கள் அப்போ தான் பண்ணுவோம். ஏன் என்ன பிடிக்காதுன்னா நான் என்ன நினச்சிக்கினேன், எந்த அண்ணியும் எனக்கும் நல்லா என்ன பிடிக்காது, அவளுக்கும் கண்ணில் என்ன பிடிக்காது, அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டான், பாமாயிலுக்கு வந்துட்டோம். சொல்லாமா இல்லையா, ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா, ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா பாமாயிலுக்கு தான் இல்லையா, பாமாயில் பாமாவுடைய புருஷன் யார், கிருஷ்ணாயில் வேணுமா இல்லையா, கிருஷ்ணாயிலாம் மண்ணியா, கிருஷ்ணாயிலா கெரோசினாயா, கெரோசினா கிருஷ்ணாயிலா, அது பேர் என்னையா, கெரோசினா கெரோசின் ஆயிலா, கெரோசின் மட்டும்தான் இது. இன்னும் உங்கள் பிரச்சனை என்ன, பாமாவுக்கு யாரை ஓணும், கிருஷ்ணனை ஓணும், பாமா இருக்கிற இடத்துல கிருஷ்ணன் இருப்பார், பாமா ஆயில் கிருஷ்ணா ஆயில், உன் மூளை எப்படி வேலை செஞ்சுதே, ரேஷன் கடையில் போய் பாமாயில் குத்தாங்கன்றதுனால கிருஷ்ணனை கூட்டு வந்து என்ன பண்ணிட்டேன், யோ ஊத்துந்து மண்ணெண்ணே உனக்கு புரியலடா விளக்க அண்ணே, தெரிஞ்சுக்கடா நல்லெண்ணே, தெரியலண்ணா நின்ன என்ன, ஐயோ என்ன என்ன என்ன, மொத்தத்தில் எனக்கு என்ன ஆக மாட்டேங்குதுன்னா சிந்திக்க மட்டும் மாட்டேங்க, யாருன்னா சிந்திச்சாங்கன்னா நான் யாரோ ஒன்று வாங்கிப்பேன், எவனா உட்காந்து சிந்திச்சுட்டு சொல்லுவான்ல, படத்தை பார்த்துட்டு வந்து ஒருத்தன் சொல்லுவான் நல்லா இருக்குதான்ட்டு, நம்ம படத்தை பார்த்தா கூட அவன் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவான், அண்ணா இப்போ படம் நல்லா இருக்குதா, பார்த்துட்டேன் சொல்கிறேன் அப்படின்னுவான். ஏன்னா ரிவ்யூ சொல்கிறதுலே பெரிய ஒரு ஆளுக்குறாருல்ல, அவர் சொன்னால் என்ன தான் இருக்கான், கரெக்டாக தானே இருக்கான், ஆனால் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது, நான் யார், எனக்கு என்ன ஆனதுன்னு நான் என்ன பண்ணவே இல்லை, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறேன் நான், ஐயோ தட்டில் சோறு போட்டு வச்சா பசியில் இது சாப்பிட்ணும், எந்த கையிலன்னு யோசிச்சுன்னுக்குறேன், இந்த கையில் மருதாணி வைக்க மாட்டேன், ஏன் வலது கையில் மருதாணி வைக்க மாட்டாங்க, ஏன் ஆ சாப்பிட்றதுக்கு எப்போனா கக்குசு போவியா, எப்போவுமே போய் நிற்பியா, எப்போனா தான் போவேன், எப்போனா சாப்பிட்டு நிற்பியா, எப்போனா சாப்பிடுவியா, எப்போனாலும் சாப்பிடுவேன், திடீர்னு ஒரு ஸ்வீட்டு கொடுத்தாவோ லட்டு கொடுத்தாவோ சாப்பிடுவேன், எந்த கையை ரெடியாக வச்சுக்கணும், வலது கையே, அதனால் என்ன பண்ணிட்டேன், மருதாணி வச்சு மாட்டேன், புரியுதா உனக்கு, அப்போனா என்ன பண்ணத்துக்கு தயாராகிறேன் நீ, இது கூட தெரியாமல் வைக்காமல் வச்சுங்கிறேன், ஏன் அது அது ஃபிக்ஸ்டு காலை 7 மணிக்கு தான் வரும், சில பேர் அலாரம் வச்சுட்டு கூட வர வச்சுருக்கலாம், எனக்கு தெரியாது அது உங்கள் புத்தியல் தானே, ஆமாம் சில பேர் அலாரம் வச்சுக்கிறான், சில பேர் பீடி வச்சுக்கிறான், சில பேர் சிகரெட் வச்சுக்கிறான், சில பேர் பாட்டு வச்சுக்கிறான், அதுக்குன்ட்டு என்ன கவி பாடினாலும் அப்போ தான் அது வெளியே வரும், உங்கள் உள்ளம் திருந்தவில்லை, சில பேர் டீ குச்சா தான் வருவான் பார்த்துக்கிறீங்களா, சில பேர் பீடி குச்சா தான் வரும், சில பேர் பாட்டு பண்ணால் தான் வரும், இன்னொரு சில பொம்பளைலாம் அங்கே போகிறதே இல்லை, அது எப்போனா வரும், 4 நாளைக்கு 3 நாளைக்கு பேழ்கிற பொம்பளைங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு கருவாயிருக்கும், அது வந்து பெருசாக ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது, சிரும்ப சுருங்கத்துக்கான இருக்குது, ஸோ வயிற்றில் ஒரு இடம் இருக்கும், அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மலக்கட்டு ஏற்பட்டுரும், அதை அப்படியே வச்சுப்பாங்க, நல்லா நீங்கள் மலம் பார்த்தே கண்டுபிடிச்சாலும் ஆம்பளை பெண்ணு தான் பொம்பளை பெண்ணு தான், செந்நீர் இருந்தால் அது பொம்பளை தான், ஏ இந்த பிஏ ஆராய்ச்சி பண்ணியிருந்துக்கிறான்டா நான், எனக்கு எனக்கு தெரிஞ்சிச்சில்ல உங்களுக்கு இப்போ எவ்வளோ மோசமானவன்ட்டேன், நீங்கள் ஒரு முத்திரை குத்தை பார்ப்பீங்க மேலே, என் மேலே என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் சொன்னவொடனே இவன் ஒரு பி ஆராய்ச்சியாளன், மலமே பேசினுப்பான், பன்னி சேரியோகி, என்னை நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கிறீங்க, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும், அப்பா நம்மள இல்லை வந்த ஒரு நாய் கண்ணாடி பார்த்து அதே எட்டி வச்சுட்டு போயிடுச்சு, அப்போ பார்த்துன்னு டேய் அது நான் இல்லைடா நீ தான், எனக்கு தெரியாது என்ன பார், அடிச்ச கீஞ்சிச்சு இப்போ கண்ணாடி, ரெண்டா பீமத்தியது உன்னை அடிச்சு கீச்சிட்டேன், எனக்கு என்னையே ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் என்னை என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா என்ன கேடி யாரும் தெரிஞ்சிச்சு என்ன, என்னாலேயே என்னை எதுவுமே பண்ண முடியல, என்னாலேயே நீ சொல்கிறது ஒரு மனம், என்னன்னு சொல்கிறது என் உடம்பு, என் உடம்பே என்னால் என்ன பண்ண முடியாது, என் இஷ்டத்துக்கெல்லாம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரு கண்ணு இப்படி ஒரு கண்ணு இப்படி போய் வரலாமா இல்லையா, ட்ரை பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், சாத்தியமாயிச்சா, என்னையே என்னால் மாற்ற முடியல, எனக்கு புரிஞ்சிச்சு, யாரை மாற்ற முடியல, என்ன என்ன பண்ண முடியல நான், சரி காதை ஆட்டலாமா,
ரகுநாதனை கூப்பிட்டா என்னென்ன பண்ணுறான், சரி நம்மளும் அந்த மாதிரி பண்ணலாமா, இந்த விரலை தான் அது மேலே போடுறான், கட்டவர் இருக்கிற பக்கம் பருள் விரலத்துக்கு அப்படி போடுறான். நாசமாக நானும் போடுறேன், எத்து கூட வச்சு பார்த்தேன், நிற்க மாட்டேன் போட, ஐயோ என்ன எல்லாம், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லுங்கிறேன், பீப் போட்டு வச்சுருவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, கேக்குறவங்க ரசிப்பாங்க. இதெல்லாம் சொன்னால் பிரச்சனை கிடையாது, மதத்தை தான் பிரச்சனை, நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினச்சி பாருங்க. இந்த கூட நாகரிகம் எது பீப் போட்டால் அவங்களா புரிஞ்சுப்பாங்கல்ல, சுவாரஸ்யம் போய்ட்டு நேரில் வரணும், அப்போ தான் அதெல்லாம் கேட்க முடியும். சில வார்த்தைகளை ஓசியில் கேட்குறதுனால அவங்களுக்கு புரிய மாட்டேது அதோடய வேல்யூ. எல்லா வார்த்தையும் ஓசியில் கேட்ட எப்படி இருக்கான், நான் மதியம் வரேன்றேன், வீடியோ வந்துச்சு வீட்லேயே உட்காந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சேன், அது எவ்வளோ வேல்யூ வந்து யாருக்கு தான் தெரியும், கேட்கும்போது அது இதத்தில் வரும்போது தான் அழகாக இருக்கும். நேரில் சனியாக கேட்டால் எப்படி இருக்கான், அது ஒரு கட் பண்ணி வர போட்டு பார்த்துட்டானுங்க, நம்ம தான் கவனமாக இருக்கணும். இப்போ என்னை எனக்கு தெரியணுன்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு நான் உடம்பு வேறு, மனசு வேறு, இது தாண்டி இருக்கிற உயிர் வேறு, இதுக்கெல்லாம் என்ன, இதெல்லாம் ஆனந்த வாழ்வில் ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சுக்கிறேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன்னா, போகிற போக்கில் நீ வீடியோ பார்த்துட்டு இருக்காமன்னு தூங்கிட்டு போகிறேன், இல்லை இது காலமாக இன்னொன்று பண்ணிக்கிறான் முழுது, இதில் என்ன பண்ணுவேன், வந்து நான் ஆனந்த வாழ்வில் சொல்லுவேன், நான் யார் அப்படின்னு ஆரம்பிப்பேன், எங்கேருந்து ஆரம்பிப்பேன் படத்தை, நான் யார் அப்படின்னு ஆரம்பிப்பேன். உன்னை உனக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, என்னை தெரிஞ்சு போச்சு முழுசுமா, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், உனக்கும் உன்னையும் ஏன் என்ன என்ன தெரிஞ்சேனா உனக்கும், இப்போ நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவா, ஓகே ஐயா நான் வந்து கையே வைக்க மாட்டேங்கயா, அங்கே ப்ரெஷ் இருக்கும்ல, அது எடுத்து பிளாஸ்டிக் மேலே ஒரு வாட்டி தேய்ச்சி கழுவிட்டு, ஆமாம் அங்கே பெனாயில் ஆசிட்லாம் இருக்கும், அதை போட்டு பிளாஸ்டிக் போட்டு கழுவிட்டு, கக்கூசு ரெண்டு நிமிஷம் போடணும் இல்லையோ, கழுவுறதுக்கு ஒரு அரை ஹவர் எடுத்துப்பேன், ஆமாம் பக்காவாக கழிச்சிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு அப்புறமா தான் பேழுவேன், அம்மா நாற்று அடிங்க என்ன செய்யுது, அது ஏன் பி அத்தவங்க பி தான் நான் தச்சேன் எனக்கு பிரச்சனை, ஏன் பி நான் தச்சேன் எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் அரை ஒரு கழுவிட்டு ரெண்டு ஒரு பெயிண்ட்டு ரெண்டு நிமிஷம் பெயிண்ட்டு கழுவாமே வெளியே வந்துடுவேன், என்ன மாதிரி அத்தவங்க கழுவு தேவையில்லையா, நான் மட்டும் கவனமா, இந்த மாதிரி புத்திசாலிங்கன்னு இருப்பாங்க, கரெக்ட் தானே, எனக்கு தெரியாது. திரும்பையா நான் மலவா இதுக்கு போயிட்டேன்னா, நீ அந்த இடத்துல போய் இன்னாதான் கற்றுக் கொடுத்தாலும் எப்படி மூக்கணும்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், எவ்வளோ முக்கணும்ன்ட்டு வராது, வீ முக்கின்னுப்பியா என்ன முடியாது, உட்காந்து யோசித்து கொண்டாலும் போத்து வருதாட்டு ஒரு பாட்டுக்கிட்டு பாடி செம்பகமி செம்ப அது சிவந்தாகும் இல்லை உள்ளத்தில் செம்பகமி, அவன் பால் கறக்கிற மாதிரி கறந்து என்னென்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது, கை விட்டு பேண்டவன் கட்டி வந்துட்டு வீங்கினவன் சூத்தில் நிறைய பிரச்சனை வச்சுங்கிறான் நிறைய பேர், அது வந்து வெளியே சொல்ல முடியாத வேதனை. அந்த டிவி சேனல் போட்ட உடனே உங்களுக்கு மலைச்சிக்கலாம், உங்களுக்கு இப்படி வருதா, அது இந்த வீட்டில் வந்து எப்போவுமே இந்த மாத்திரை வாங்கி வீட்டில் ரெடியாக வச்சுனுங்கன்னு சொல்கிறவங்க விளம்பரம் வந்துச்சு, இப்போது ஆயிடுச்சா இல்லையா, முட்டி வழியோடு வாழணும்னு அவசியமே இல்லைன்றார் பாக்யராஜி, எனக்கு முட்டி வழியே வரலையே அம்மா எங்கேது நான் அதை விட அவசியமாக இருக்குது, ஆனாலும் வாங்கி வச்சுக்கோன்றாரு ஆத்தோக்கார் சொல்கிறாரா இல்லையா, பார் நான் இலவசமாக விளம்பரம் கொடுத்துட்டேன், உசாராக இருக்கணுமா இல்லையா நம்ம இந்த உலகத்தில். அப்போது நான் என்ன யாருன்னு கேட்டு எனக்கு தெளிவாயிட்ட பிறகு நான் யார், தெளிவாயிட்ட பிறகு நான் யார், அப்போ தான் நான், அது வரைக்கும் நான் கிடையாது. ஏன் நானுன்னு எதையோ நினச்சிருந்தேன், எதையோ நான் ஒரு பெண்ணுன்னு நினச்சிருந்தேன், நான் ஒரு ஆணுன்னு நினச்சிருந்தேன், நான் பயங்கர பிரில்லியன்ட்டு நினச்சிருந்தேன், என்ன மாதிரி பேச முடியாதுன்னு நான் நினச்சிருந்தேன், நான் ஒரு கவிஞன் நினச்சிருந்தேன், இல்லை நான் ஒரு கம்பெனியில் மேனேஜர் ஆகிறேன்னு நினச்சேன், இல்லை எம்ப்ளாய் ஆகிறேன்னு நினச்சேன், இல்லை ஜாதியில் மட்டமானவன் நினச்சேன், இல்லை உயர்வானவன் நினச்சேன், நான் மதன்னு நினச்சேன், நான் நாடுன்னு நினச்சேன், என்ன கருமமோ நினச்சேன், இதெல்லாம் என்ன தான் வெறும் நினப்பு தான், ஒரிஜினலாக நான் யாரா, தூங்கும்போது நினப்பு இல்லையே யார், அப்போ நான் தூங்கும்போது என்னாச்சே, நான் தூங்கும்போது நான் இல்லையாப்பா, தூங்கும்போது யார் நான், தூங்கும்போது நீ யாரோ அதே தான் நீ மூச்சு நிற்கும் போது தான், ஆனால் மூச்சு நான் இன்னொன்னவோ நடக்குது, உன்னை பாடுறேன்னா அப்படியே பார்க்கறது இல்லை, உன்னை பார்த்து என்ன பண்ணுறதில்ல, உன்னால் அப்படியே பார்க்க முடியல, என் உனா என்ன சொன்னா அப்படி பார்க்கறது, என்ன என்ன சொன்னால் என்ன பண்ணுறது அதை அப்படி பார்க்கறது, சொந்தமாக பார்க்குறதே இல்லை, யார் யாரோ சொன்ன உடனே நம்ம என்ன ஆகிட்டான், நம்ம அடையாளங்களெல்லாம் அதுங்களெல்லாம் அடையாளமாக ஆக்கிக்கினே, அடையாளமே இல்லைன்னா கூட எழுதிட்டு பச்சை குத்தி, நான் தான் தனவேலு ஞானசுந்தரன் கோவிந்தன் குப்பேன், இல்லை எவனும் பண்ணி நாய் சிங்கம் நேரத்தில் ஆனால் சொல்லும்போது சிங்கம்னுவான், கொஞ்சம் சொல்லுவாங்க நான் யார் தெரியுமா சிங்கம் மாதிரி, நாய்க்கு நாலு கால் தான் சார், நான் பஜராயிடுவான், ஓ நீங்கள் சிங்கம் மாதிரின்னு சொல்கிறீங்க, நாய்க்கு என்ன தான் நாய் மாதிரின்னு சொல்ல மாட்டிங்களா, நாய்க்கு சிங்கத்துக்கு எத்தின்னு காலியா, ரெண்டு கேட்டகிரி வயசு என்ன தான், ஐயோ ரெண்டும் எலும்பு கடிக்கும், இப்போ ஒரு சிங்கம் சொன்னால் நம்ம என்ன நினச்சிக்கலாம், நாயின் கூட நினச்சிக்கலாம், நீ சிங்கம் கிடையாது, நீ ஒரு மனிதன், நீ யார்,
நீ விலங்கு கிடையாது. ஆனால் நீ விலங்கு பண்புகளெல்லாம் பார்த்துட்டு அந்த பண்புகள்லாம் உனக்கு பிடிச்சி போய் உன்னை என்ன ஆகிக்கிற, விலங்கு ஆகிக்கிற. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே. அப்புறமா ஒரு வரி என்ன சொல்லுங்க பார்க்கலாம், மனிதன் என்ற போர்வையில் மிருகம், அதுதான் போதைன்னு அர்த்தம். இது கவிதை கிடையாது, போதை. இஷ்டத்துக்கு இது பேர். இதெல்லாம் கவிதை பச்சிங்கன்னா உங்களோட கேடு கட்ட சேர்ந்து எதுவுமே இல்லை. நல்ல கவிதையெல்லாம் எழுதிடறான்ல, அதுக்கிட்ட இது அதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கவிதையே கிடையாது. இது இது படிக்கவும் கூடாது, ஒத்துக்கவும் கூடாது. மிருகம் வாழும் நாட்டில் பூனை எல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். விலங்கு முதல்ல சொன்னி, அதே தானே நீலா சரிங்க, போக போக என்ன காட்ட போகிற அப்புறமா, விலங்கு தானே காட்ட போகிற சனினே. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே பூனை அல்ல, அப்போ விலங்கு தானே காட்ட போகிற. அதுக்கு என்னென்ன காட்டுற, அது ஆல்ரெடி தெரியுதே, எக்ஸிஸ்ட்டு ஆல்ரெடி என்ன ஆகிருது, எக்ஸிஸ்ட்டு. இந்த கவிதையெல்லாம் நீங்கள் வந்து நுட்பமாக பார்த்தா தான் புரியும். உங்களுக்கு நுட்ப அறிவில்னா என்ன பண்ணாதே புரியாது. போய் போய் இப்போ வச்சாண்டா ஒரு இடத்துலன்னு கிடையாது. பாரு, உன் கண் கொண்டு உன்னை என்ன பண்ணவே இல்லை, பார்க்கல. உன் கண் கொண்டு நீ என்னவே பண்ணல இந்த உலகத்தை. உன் புலன்களை நீ மதிக்கவே இல்லை. உன் காதுகள் உனக்கு புரியவே இல்லை. உன் காதுகளை நீ மதிக்க மதிப்புள்ளதாக நீ மாற்றலை. உன் கண்களை மதிப்புள்ளதாக நீ மாற்றலை. உன் மூக்கை நீ மதிக்கலை. உன் வாயை நீ மதிக்கலை. உன் பற்களை உன் மதிக்கலை. உன் நாக்கை மதிக்கலை. உன் ஆண்மையை உன் பெண்மையை நீ மதிக்கவே இல்லை. சனேன யாருன்னா கட்டி கொடுத்துட்டாங்க வாழ்ந்துங்கிற அவள் தான் உனக்கு தான் தெரியும். பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். அப்போ கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணணும்பா, தேர்ந்தெடுக்கிறதுக்கே தெரியாத காலத்தில் என்ன பண்ணி விட்றானே கண்ணை கட்டிய, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கட்டி வச்சிடறாங்க. கல்யாணம் ஏன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்க வேணானுங்களா? காலத்துக்குமான பயிர் இது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்க, இந்த உலகத்தை நீங்கள் வென்றெடுக்க போகிறீங்க. உன் ஆண்மையாக அல்லது உன் பெண்மையை நீங்கள் ரெண்டு பேரும் போற்றி மகிழ போகிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டாட்டமாக இருக்கணும். இது ஒரு இனிய சந்தர்ப்பம், தேடிக்கோங்க. உடல்லையும் பார்த்துங்க, மனசையும் பார்த்துங்க, பேசுங்க. புரிஞ்சுதா? ஜாதகத்தை எடுத்து போய் ஜாதகார நிர்ணயம் பண்ணுறான், இல்லை யாரும் சொந்தக்காரர் 15,000 வாங்குன்றான், அப்படி இல்லைனா ஜாதி நிர்ணயம் வந்து அவன்மா. நாடார் மேட்ரிமோனியல், செட்டியார் மேட்ரிமோனியல், ஐயோ ஆதி திராவிடர் மேட்ரிமோனியல். அப்போ அங்கே ஆம்பளைக்கும் பொம்பளைங்களே நடக்கல, ஜாதியில் ஏதோ சேர்த்து வைக்கிறாங்க. இதெல்லாம் அசிங்கமாக அழகான தெரியுனா நம்ம சொன்னோம்னா நம்ம மேலே கோப்போம், பாடணும் அடப்பா. அதை தான் பாட்டி இட்டார். அப்பவே மிருகம் தான், பின்னாடி மிருகம் தான். மனிதன் என்ற பொருள் மொத்தத்தில் ஏறந்தாங்கிறாங்க, அதுவே ஒரு மிருகம். எது என்ன தான், ஏதோ மிருகத்துக்கு கொஞ்சம் அறிவு வந்துட்டுது சமயத்தில். ஆனால் அந்த அறிவு மிருகத்துக்கே போயிடுச்சு. மிருகம் வாழ நாளில் மிருகம் இல்லை, நான் மனிதன் தானே காமிச்சிருக்கணும். பூனை என்ற புலி நான் சொல்லணும், என்ன சொல்லியிருக்கணும், மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே பூனை புலி சிங்கம் என்று சொல்லாமல் மனிதனாக காட்டுவேன், அப்படி தானே எழுதியிருக்கணும். அதான கவிதை. ஏ நல்ல கவிதை தான், எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினச்சிக்கிறான். ஒருத்த நல்ல கவிதை என்ன பண்ணுவான் எல்லாமே. ஆமாம், ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொத்து தானே போதான் நாங்கள். ஆண்டா அந்த பானை சொத்துக்கு தான்டா, இன்னொரு பானையில் சனினை பானை சட்டி சனினை அந்த பானைக்கு தான் அந்த சோறு, ஒரு சோறு போதும், இன்னொரு பானையில் செஞ்சா ஏண்டா. அப்போ கவிதை வேறு, இப்போ கவிதை வேறு, அன்றைக்கி ஏதா ஆள் வேறு, இன்றைக்கி ஒரு நிமிடம் நிமிஷம் மச்சம் நான் நினைக்கிறான். மாறுவது மனம் தேறுவது குணம், தெரியாத சிறுவனா நீ கேட்குற ஒரு பொம்மளை அன்றைக்கு மனம்னா தான் என்ன இருக்கான். ஒருத்த முட்டாளவே செத்துருவானா அண்ணா, அந்த நப்பாசில தான் பேசிக்கிறேன். நான் தெளிந்துட்டதுனால உன்னையும் தெளிப்பேன், நீயும் தெளிவேன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நீ தெளித்துக்கான சந்தர்ப்பமே இல்லை நான் பேசுவேன். எப்போனா நீ உன்னை யோசிப்பியான்றதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், என்ன பேசி வைக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுக்கிறேன். எவ்வளோ தூரம், கனினா என்ன, காயினா என்ன, யாழினிது குழலினிது என்பார்த்தன் மக்கள் மழை. யாழை விட குழலை விட இனிமையானது எதுவான், மேலே எப்படி பேசுவான். அதுக்கிட்ட போய் போடாண்ணா நீ போடணும், ஏன்டா அசிங்கமாக பேச நான் சொல்லலாம், அழகாக பேச நான் சொல்லலாம், ரெஸ்பான்ஸ் பண்ணும். அவர் இதை வந்து நம்மளை சொல்கிறார், நம்மளும் என்ன பண்ணா, ஆ நீ பில்கேட்னா நான் கிளாரா, எனக்கு கிளாரா இருந்தால் என்ன கூப்பிட்றாங்க, உன்னெல்லாம் பில்கேட்னு கூப்பிட்றாங்க, என்ன கிளாரான்னு கூப்பிட்றாங்க, என்ன பிரச்சனை. இல்லை உன் சாணிக்கு என்ன கூப்பிட்றாங்க, என்ன சகுந்தலான்னு கூப்பிட்றாங்க, என்ன பிரச்சனை. உன்னை கூப்பிட்ற மாதிரி என்னையும் கூப்பிட்றாங்க, நீ இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் பாரு, நான் இருக்கிறேன் என்பதே எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் இருக்கிறேன் என்பதே நான் கொண்டாட்டமாக வச்சுக்கிறேன். நான் நான் என் இருப்பை கொண்டாட்டமாக வச்சுக்கணும்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா யாருனா என் கொண்டாட்ட கேளுக்கு வந்து என்ன பண்ண, நான் என்ன செய்யணும், ஓகே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கும்புங்க. நான் சொன்னேன் இதான் என் தலை கொட்டு போங்கோ, இதான் என் மூஞ்சி துப்புங்கோ, அப்படியே சொன்னேன் என்ன பண்ணா, என் கொண்டாட்டத்தை கெடுக்கிறாங்க ஒருத்தர்னா நான் என்ன செய்யணும். ரெண்டு சந்தர்ப்பம்,
ஒன்று கொண்டாட்டத்துக்கு எடுக்காதுன்னு அவங்களுக்கு சொல்லணும், இல்லைனா கொண்டாட்டத்துக்கு எடுக்காதுன்னு என் காதை முடியணும். ரெண்டு சந்தர்ப்பம் ஏது ஏசி ஏன் காது எந்து காது யாருது எந்து நான் எனக்கானவன் யார் நான் யார் நான் யாருக்கானவன் எனக்கானவன் எனக்கான நான் ஏன் உனக்காக கொடுப்பேன். அப்போ நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணிட்டேன் இப்பா எனக்காக எடுத்துன்னு போய் உனக்கேற்ற துணையோ இணை மாற்றவா துணையை கூட மாற்ற மாட்டான் அவன் ஏன் தூக்கி என்ன பண்ணுறான் யாருக்காகனா நீ மாறிப்பார் அதுமா நீ யாராக இருப்ப சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு என்ன யாருக்கிட்ட போய் என்ன மாற பார்க்குற உன்னை கடவுள் எப்படி வச்சுக்கிறாரு என்ன கடவுள் எப்படி வச்சுக்கிறாரு என்ன மாதிரி அந்த சந்துப்பில் அழகாக இல்லையா அசிங்கமாக இருக்குதுன்ற அதுவும் பிரச்சனை ஏன் பிரச்சனையா கண்ணை மூடிக்கா இல்லை கண்ணு பதில் இமே இதாக இல்லையா கரும பல்லு சந்தாக இதாக இல்லையா கண்ணை மூடு பல்லு மூடுறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு 25,000 கூடு பல்லெல்லாம் மூடின்னு வரேன் மூணு கூட அது உனக்கு மட்டும்தான் அது மூணு கம்ஃபர்டபிலிட்டி போயிடுமா இல்லையா ஏன் கம்ஃபர்டபிலிட்டி போயிடணும் உனக்காக நான் என்ன பண்ண முடியாது யாருக்காகவும் எதற்காகவும் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்காக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறேன். யாருக்காக நான் மாற்றினோம் எனக்காக இல்லைன்னா என்ன பண்ணுவானு உனக்கு பிரச்சனைடா உன்னை உள்ளே வச்சுருவோம் இப்படி போனோம்னா பண்ணுவோம் நம்பா. இப்போ யாருக்காக மாற்றேன் நான் எனக்காக மாறினா அவனுக்காக மாறினா ஏன் எனக்கு என்ன பண்ணுவானுங்க. அப்போ இந்த கூட்டமாக வாழ்கிற இந்த சமூகத்தில் கும்பலாக சேர்ந்து கும்மி அடிப்பாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் நைஸா. அப்போ தெளிவாக சொல்லிட்டானுங்க கோமணம் கட்டது ஊரில் கோமணம் கட்டுவேன். அப்போ முட்டாள அறிவாளின்றது சிந்திக்கிறதுல இல்லை கூட்டத்தோடு இருக்குது. இப்போ இந்த கூட்டத்தை கூட நான் இருக்கணுமா இருக்கக்கூடாது யார் முடிவு பண்ணால் கூட்டத்துக்கிட்டே எல்லாத்தையும் வாங்கி கூட்டத்துக்கிட்டே செரிச்சின்னு கூட்டத்துனாலேயே வசதி ஆகிப்பிட்டு கூட்டத்தை மதிக்காமல் இருக்கலாமா என்ன செய்யணும். கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும். இப்போது கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் கூட்டத்தையும் திருத்தணும். கூட்டத்துக்கு என்ன என்ன பண்ணணும் அறிமுகப்படுத்தணும் கூட்டத்தை அதை நோக்கி அதை சிந்திக்கவும் வைக்கணும். ஆனால் பிரச்சனையும் வரக்கூடாது பிரச்சனையும் வரக்கூடாதா. அப்போ எப்படி பேசணும் பேர் சொல்லாமல் சொல்லாமா இல்லையா உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை ஏன் பிரச்சனை தெரிஞ்சிச்சா எனக்கு கேட்டேன் நான் கக்கூசி எப்படி போகணுன்னு நினச்சேன் நான் தூங்குறேன் எனக்கு நினப்பு மட்டும்தானே எனக்கு புரிஞ்சிச்சு பிறந்தது உடம்பு தானே எனக்கு தெரிஞ்சிச்சு போகும்போது இது உடம்பு எத்தனை முப்பத்துலேருந்து தெரிஞ்சிச்சு என்ன தெரிஞ்சிச்சு போகும்போது இந்த உடம்பையும் அப்போ இருப்பதெல்லாம் நினப்பு மட்டும்தான் இருக்கும்போதே நினப்பு அழியுது. இருக்கும்போதே ஒவ்வொரு இரவுமே இருக்கும்போது நான் சாவுறேன் ஒவ்வொரு நாளுமே என்ன ஆகிதாங்கிறேன். அப்போ மரணம் கூட எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கும் தெரிஞ்சுதான் பாருங்க நான் சொன்னோடனே என்ன தெரிஞ்சு நான் சொல்லும்போது உங்களுக்கு நீங்களும் என்ன தான் பண்ணுறீங்க நான் தூங்குறேன் நீங்களாம் சாவலன்னு நினச்சிங்கிறீங்களா நானும் சாவுறேன் நீங்களும் தான் ஆகுறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் சேர்த்து தான் பழகிறீங்க சாவலெல்லாம் கிடையாது. அப்போ செத்துட்டால் இப்படி தான் இருக்க போகிறீங்க செத்த பேருக்குண்ணா செத்த பேருனா செத்த பேர் தான் தூங்கி பார்த்துக்கிறோமே தூங்கும் போது என்ன தூங்கின பேருக்குண்ணா எதுவும் இல்லை தானே அதே தான் செத்த பேருக்கு என்ன பிரச்சனை இப்பா இல்லைங்க மேலே நரகம் கிது நரகம் இது சேட்டு வந்துடுவார் அங்கே என்ன கிது நரகம் கிது அங்கே சட்டிலே வச்சு வற்பாங்கோ சட்டிலே வச்சு வற்பாங்கோ அதில் செய்குழி சேதாரம் இருக்குது. ஆமாம் நீ எவ்வளோ பண்ணிக்கிறியோ அவ்வளோ வற்பாங்கோ டீப் ப்ரை போக மாட்டாங்க ஏன்னாக்கா நீ பாவம் வந்து 90 தான் பண்ணிக்கிறேன் 100 பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பாங்க உங்களை டீப் ப்ரை போட்டிருப்பாங்க. இந்த சேட்டுக்கு வேறு வேலை இல்லை உங்களுக்கு இது உட்காந்து நீ யோசிச்சுன்னு இருக்குது வேலை எத்தனை என்ன பண்ணுப்பா போய் வந்தானா அவன் எங்கெல்லாம் ஒருத்தங்க காட்டுறான்னு காட்ட முடியும் கேட்க முடியுமா நம்ம கேட்கவே மாட்டேன்ற தைரியத்தில் என்ன பண்ணுறானுங்க என்ன வேணால் பேசிக்கிறேன் கூப்பிட்டு கேட்பேன் என்ன பண்ணுவான் ஏய் நீனுவோ பல்லலாறு புள்ளலாறுன்றியே இந்த இடம் 2 பீஸ் சாப்பிட்டு போயிரு அப்புறமா சொல்கிறான்னு கேட்க முடியும் சேர்த்து விட்டானே சொன்னோம் எங்கே நீ என்ன பண்ணுகிற செத்தவனுடைய தீசை செலவு வச்சுன்னு மண்டியில் வச்சுன்னுக்குற அந்த ஈசம் இந்த ஈசம்ன்ட்டு பீ தான் ஈசம் ஆனால் இவனுக்கு எல்லாத்தையுமே ஈசிக்கிறானுங்க இப்போது ஜெமினி ஈசம் கமல் ஈசம்ன்ட்டு நான் எந்த ஈசம் சொல்கிறேன் நீ புரிஞ்சினா புரிஞ்சுக்கோ புரிஞ்ச கட்டிப்போ அது உன் சொந்த பிரச்சனை உன் மூளை வேலை செய்யலாம் யார் பிரச்சனை இதே உன் பிரச்சனை ஆனால் சொல்ல விடுது என் வேலை இப்போ உன் மூளை என்ன ஈசங்குது எனக்கு தெரியாது இதில் வர ஏத்திஸ்ட்டு பீத்திஸ்ட்டு சிசிஸ்ட்டு கடவுள் இருக்குதா இல்லையா சிம்பிள் க்வெஸ்சன் கடவுள் இருக்குதா இல்லையா தேவை இல்லைன்னா தான் இந்த கேள்வியை நீ எடுத்துக்கணும் இல்லைன்னா நம்ம முடியாது கேள்வியே எடுத்துக்கூடாது கடவுள் இருந்தால் என் மயிருக்குன்னா கடவுள் அகட்டி என் மயிருக்குன்னா ஓய்ச்சா தாண்டா சோறு
போடான்ட்டு போயிடணுமா இல்லையா? இப்போ கடவுள் எங்கே என்னாகிறான்னு சொல்கிறனா அவனை பேசிட்டு ஒரு வேலையை தந்தீங்கன்னா புத்தியாலே இல்லையா? இப்போ அவன் என்ன பண்ணுறான் இப்போ அவன் அது ஒரு டியூட்டியாக மாற்றுறான். இங்கு வேலை காலி இல்லை, அது ஒரு போர்டை எடுத்து ஒரு வேலையை வச்சுக்கிறான். வேலைக்குதா இல்லையா இப்போ உனக்கு? இப்போ என்ன வேலைக்குது? போர்டு எடுத்து ஒரு வேலை என்னான்ட்டு வேலை இல்லைன்னு எடுத்து ஒரு வேலையாகுதா இல்லையா? வேலை இல்லைன்ட்டு வேலை காலி இல்லைன்னு எதிர்த்து வேலையாக்கலாமா? புத்தியாலி பலவான், புத்திமான் பலவான் இந்த போட்டோம். இப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் உனக்கு இசம் அது இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, இசம் அப்படிலாம் ஆயிடுது. யார் என்ன செய்கிற நீன்னு கேட்டீங்கன்னா, அவசர அவசரமாக நீ பச்சு விட்டு சந்திர ஹரின்னு ஒருத்தன் தான், யாருன்னா கேட்காதீங்க இருந்தான். நீங்கள் திருப்தி நிதானமாக பார்த்தீங்கன்னா யாரும் கண்டுபிடிச்சிருவீங்க, சந்திர ஹரி. உங்களுக்கு புரியலாம் விட்டுணும். அவன் பொய்யே பேச மாட்டான். அவன் என்ன பேச மாட்டான்? உண்மையே பேசுவான்னு சொல்லணுமா, பொய்யே பேச மாட்டான்னு சொல்லணுமா? பொய்யே பேச மாட்டான்னு சொல்லணுமா, உண்மையை தான் பேசுவான்னு சொல்லணுமா? உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க? சந்திர ஹரி உண்மையை மட்டும்தான் பேசுவான்னு சொல்லி கொடுத்தாங்களா, பொய்யே பேச மாட்டான்னு சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்டா ஏன் பிரச்சனை உங்களுக்கு? மனநோய் ஏழையாக இருக்கிறீங்க. சந்திர ஹரி உண்மையை தான் பேசுனா அப்படி தானே சொல்லணும், பொய் பேச மாட்டான்றீங்க. அப்போனா நீ கேன பையனா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறாங்க. கோயந்தில்லையே காது தூக்கி பார்த்து நாய் செட்டுப்படி ஆகுமா இல்லையானாங்கல்ல, அந்த மாதிரி காதை தூக்கி காதை தூக்கி உன்னை படிப்புன்ற பேரில் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, பாதி பைத்தியமாக்கி. பத்தாவது பட்சம்னா பாதி பைத்தியமாகுவேன், டிகிரி பட்சம்னா முழு பைத்தியம் ஆகிடுவேன். டிகிரி பட்சவங்களாம் யார் அப்படின்னா முழு பைத்தியம். சார் ஐ ஆம் த ஃபுல்லி மென்டல் அப்படின்னா டிகிரி எம்ஏ மாஸ்டர்லாம் வாங்கி டாக்டரேட் ஆகிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இனி திருத்தவே முடியாது இந்த மென்டல்னு அர்த்தம். நீங்கள் வந்து நான் சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன்ல, இப்போ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பேசிட்டுருக்கிறானுங்களே அவங்க பேச்சு கேளுங்களேன், ஃபுல்லி மென்டல்னு உங்களுக்கே தெரியும். புள்ளியிலோட எழுத்து நல்லவனாரு வல்லவனாருன்னு, நல்லவனுக்கும் வல்லவனுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமா? நல்லவன் கையில் ஆயுதம் இருக்குமா? எதனா ஆயுதம் இருக்குமா? வல்லவன் கையில் ஆயுதம் இல்லாமல் இருக்குமா? இப்போ நல்லவனாரு வல்லவனாருன்னு சொல்கிற என்ன தான் புரிஞ்சு வச்சுக்கிறான்? அவன் எதுவும் புரிஞ்சுக்காமே பேசிக்கிறான். நம்ம அவரோ பெரிய அறிவாளின்னு வச்சுக்கிறோம், அவன் புக்கெல்லாம் எடுத்து வச்சு டென்ஷன் ஆகிடுவோம் நான் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டுருவேன். யாரை சொல்கிறேன்னு தெரியலனா விட்டுருங்க, ஏன்னா தெரிஞ்சிச்சேன்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்களே போச்சுங்க. ஆனால் இதை கேச்ச கேட்டான அவனுக்கு புரிஞ்சிடும், என்ன தாண்டா திட்டுறான். அவனுக்கு தெரியும் அவனுக்கு, ஏன்னா அவனுக்கு தெரியல. அவனை யாருக்கு தெரியும்? நான் நல்லவனை போல் நடிக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும், ஆனால் நீ ஒத்துக்க மாட்டேன்ற. நான் உன்னை பற்றி நான் உண்மையெல்லாம் நான் எடுத்து சொல்லுவேன், ஆனால் கூட நீ என்ன பண்ணுவேன்னா, அது நான் இல்லை, அது நான் இல்லை, நான் எப்போதும் நல்லவள் தான் அல்லது நல்லவன் தான். ஏதோ சமயத்தில் கிறுக்காகி விட்டிருக்கிறது. சனி நேரம் எப்பவுமே நீ கெட்டவ தான், சமயத்தில் ஒன்று கிறுக்காகலை, இப்போ தான் வெளிப்பட்டுக்குது. உன்னை உன்னை அறியாமல் செய்கிற பாரு, அப்போ தான் வெளிப்படும். எப்போ வெளிப்படும்? உன்னை நீ கான்சியஸ் இல்லாமல் செய்கிற பாரு, அதில் வெளிப்படும் உன்னை. ஆனால் உண்மையிலேயே நீ கான்சியஸ் இல்லாமல் வாழ வேண்டியவன் தான். சமூகம் ஒன்றுன்னா பண்ணிச்சின்னா எப்போவுமே ப்ளீஸ் கொஞ்சம் நடி, பொய்யாவது சொல் கண்ணி உன் காதல். ஆமாம் சார், பத்து காதலனால நீங்களும் ஒன்று, இதுலனா பொய் உண்மை தான். பத்து பேர் காதலிச்சா நான் எப்படி காதலன் ஆகிடும்? என்னை மட்டும் லவ் பண்ணு புஜி, எனக்கு மட்டும் ஓகே சொல்லு புஜி. ஊரில் அத்தனை மயிலும் அழகாகுது, ஒரு மயில் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. மயிறு நான் தான் அழகான மயிலுன்னு சொல்லுன்ட்டு, ஏன்னா மயிலுக்கு மயில் போட்டியே இல்லை. அது ரெண்டும்னா இல்லை, இன்னொரு மயிலை பார்த்து இன்னொரு மயிலை அது தலையை நிறைய ஆட்டுது, இன்னொரு மயில் யோசிக்கவே இல்லை. நான் ரெண்டு மயிலுமே ரசிச்சுருக்கிறேன், ஒரு மயிலுக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரெண்டு மனுஷனை நேசித்தேன், என் பொண்ணு என் பொண்ணு ரெண்டு பேர். அப்பா உனக்கு என்ன தானே பிடிக்கும்? ஒன்று அவன் இல்லை டி உனக்கு பிடிக்காத, என்ன தான் பிடிக்கும் அவோ என்ன பிடிக்கும். ஆனால் அப்பாவை தொட்டுப்பாரேன், என் பேர் தான் சொல்லி நிற்கும் இதயம். இந்த உலகம் எப்படி இருக்குது? நான் அழகான ஒரு கோட்டு முந்தா நேற்று போட்டேன், இந்த நேற்ற நேற்ற தெரில. அன்பு எவ்வளோ கூறு போட்டாலும் அன்பு தான், அது முழுமையிலேருந்து என்ன பண்ணாது விலகாது. முழுமையிலேருந்து அது என்ன பண்ணாது விலகாது. ஒரு கணம், ஒரே ஒரு கணம் உன்னை உனக்கு புரிஞ்சிச்சின்னு வச்சுக்கேன், அடுத்தது உனக்கு தான் வாழ்க்கை. ஆனால் உனக்கு புரிய வைக்கலாம் நானும் போகிறேன்னுக்கிறேன். நீ என்னை தேடுற, இவன் நடிக்கிறானோ, இவன் உண்மைதானோ, இவன் சரிதானோ, இவனுக்கு ஏதாவது தெரிகிறதா, உனக்கு சந்தேகம் தானே இருக்குது எப்போ பார்த்தாலும். ஆனால் சந்தேகத்தை வெளியே காட்டிக்காமல் போகிறேன்,
என்ன பண்ணுற உன் சந்தேகத்தை இன்னும் நான் சொல்கிறது 100% வேத வாக்கு, திரும்ப அந்த கேள்வியே எழும்பக்கூடாது உனக்கு. ஆனால் என்ன பண்ணு, திரும்ப திரும்ப அதே கேள்வி மீண்டும் கேட்குறேன்னு நீ எப்பேற்பட்டாலே, அதுவும் மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும் வா. அந்த வெறுப்பு முதல்ல போயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப வந்துன்னா வெறுப்பு தப்ப நான் தருப்பா, வெறுப்புக்கே வெறுப்பாகி கூட போயிடுது சமயத்தில். ஆனால் நாங்கள் விடுறதில்ல வாங்க, அதுமாதிரி எங்களை அனாவசமாக விட்டு நான் அனாதி ஆகிட்டீங்கன்னா எனக்கு யார் இருக்கா, எனக்கு யார் யார யார, ஐயோ இந்த கேடு கெட்ட மனுஷன் நம்மளாம் செய்ய முடியாது. அப்போது திருந்தணும் அப்படின்னு நான் நினைக்கணுமா நீ நினைக்கணுமா? ஒரு குரு உதவ காத்துனுறான், நான் போட்டிருப்பேன், நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன், காத்திருக்கிறேனா காத்திருக்கிறேன். அந்த பாட்டை திரும்ப போய் கேளுங்க. உன் கட்டுக்களை கடந்து வா, உன் கட்டுக்களை கடந்து வா, உன் மதத்தை தகத்தெறிஞ்சிட்டு வா. ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு முறை நான் ஜோக் அடிக்கிறேன் சிரிக்கிறேன், நான் வேறு ஒன்றுமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஜோக் அடிக்கிறேன். ஆனால் இது ஜோக்குன்னு நினச்சிட்டு சிரிக்காத, உனக்கு சிரிப்பு வந்தால் மட்டும் சிரிக்கிறேன் நான். நீ எப்போ மட்டும் சரி, ஆனால் உனக்கு சிரிப்பு இவ்வளோ தூரம் வருது, ஏன் சிரிக்கணும், நான் சிரிக்க மாட்டேன். இன்னமும் அந்த இதில் என்னது, அந்த இதில் விஜிபி இதில் நீ சிரிக்க என்ன காசு தர மாட்டாங்கன்றே, அதே மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்கிற இன்னொன்னே, நீ அசிமா இருந்தால் கூட அரி உண்மையிலே நீ அழகாக மாறுற. திரும்ப ஏன் என்ன பிரச்சனை, வாட் ஹேப்பன், என்னாச்சு உனக்கு? பார், நான் அங்கே அழகாக சொல்லியிருப்பேன் பார், அது நிறைய 34 நிமிஷம் அடர்த்தி அதிகம், இங்கே நான் உங்களுக்கு எலாபரேட் பண்ணுறேன். என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும்போது யார் யாரை பற்றி யோசிக்கணும்னா, நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கணும். நான் கூட மறந்துருப்பேன், நான் கூட முட்டாள்தானம் செய்கிறேன், நான் கூட ஏதோ பிரச்சனையே பண்ணியிருப்போம்னா, ஒவ்வொரு நானுமே அங்கே இரு, ஒவ்வொரு நானுமே என்ன பண்ணிடுறேன் அதை நோக்கி. அப்போ நகர்ற நான் தான் சரி, நகராமல் நான் குற்றம் செஞ்சுருக்க மாட்டேன்னு நின்னுகிற நான் மாட்டிக்கும். எந்த நான் திமிர் உள்ள நானோ அது என்ன ஆகிடும், மாட்டிக்கும். திமிர் இல்லாத நான் என்ன பண்ணா, தேடும். அப்போ நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ திமிர்லாம் இல்லாமல் சும்மா என் பேச்சை சும்மா கேட்கணும். என்ன என்னோட மயிர பேசிடுவாருன்னு கால் மேலே கால் போட்டு வீடியோ பார்த்துன்னு வச்சுங்க, கூட ஒரு முட்டாள் யாருமே இல்லை, பார்க்காம போயிடலாம் சனி நேரம். நான் ஏன் என்னிலும் இருந்தால் அப்படி பேசிடுவாருன்ட்டு நிறைய பேர் என்னை பார்த்துட்டு கம்முன்னு எடுத்துக்கிறான், ரகசியமாக பிரில்லியன்ட்டு, நோட்டு எடு, ஒத்த கதை எழுதிக்கலாம், நோட்டு எடு, விஷயம் பூசாகுது, நோட்டு எடு, எப்படி பார்த்துக்கலாம், கோவப்படாதே அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எப்போ சொல்லிடுறேன், கோவப்படுறதுக்கு முன்னாடி போய் கோவப்படாதேன்னு சொல்லிடுறான் அவன். அவன் அந்த முன்னாடி வார்த்தையெல்லாம் கட் பண்ணிட்டுக்கிறான், ஏன்னா புரிஞ்சுப்பேன்ட்டு, சனி உனக்கு புரியாதுன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அடுப்பத்து வயசு தான் சோறாக்குவேன் நினச்சிட்டு புக்கை எழுதி வச்சான், அடுப்பத்து வயின் ஏதுவே இல்லை. நீ என்ன சொல்கிறன்னா எனக்கு அடுப்பத்து வயின் ஏது இல்லையே, தப்பு. அந்த என்ன பண்ணல, கட்டை ரெண்டு வச்சு அடுப்பு கருப்பூரம் கொளுத்தி எரிய வெயின்னு சொல்லவே இல்லை. அதுவும் சாமி கும்பிட்டு கொளுத்துன்னு கொளுத்துனா, இது புக்கில் போடணுமா இல்லையா, ஸ்டவ் ஆன் பண்ண சொல்லவே இல்லை. என்ன தான் கட்டை வேணாயா, அட்லீஸ்ட் அந்த ஸ்டவ் இண்டக்ஷனில் பாத்திரத்தை கட்டை வெயின்னா சொன்னானா, சுவிட்ச் போட சொல்லணும்ல, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சுவிட்ச் போடணுமா இல்லையா, போடணும்னு ஏது இல்லையா, அந்த புக்கில் ஏறி தான் நான் நல்லா தான் சமைச்சிருப்பேன், பால் வச்சேன், இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே அரவரை காத்திருந்தால் போதும்னா பொங்கணும், பொங்கவே இல்லை. இது புக்கு தப்பு, என்ன நினச்சி நேதனா அவன், ஐயோ நல்ல வேலை சேர்த்துக்கிட்டான், என்ன அவன் எதுவுமே உள்ளே வச்சுட்டு இருப்பானுங்க, போயிட்டு நீ நான் இருக்கிற எரிக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம், இந்த ஜந்துங்களை கூட பாடு பறுத்துட்டோம், ஐயோ இந்த ஜந்து மனித ஜந்துகளுக்குது அநியாயத்துக்கு புரிஞ்ச மாதிரி நினச்சினுங்க. சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி கேட்டால் அசிங்கமாக நினச்சிட்டே நான் என்ன பண்ண முடியும், நான் எதுக்கு கேட்டேன் ஒரு கேள்வியை, சிந்தித்து பார்த்து சிந்தனை மாற்று சிறுசாக, உன் முகங்கள் மலர்ந்து இல்லை, நீ ரொம்ப போராடினுங்கிற அந்த நிற்க வைக்க முடியாத விஷயங்களெல்லாம் நிற்க வைக்க பார்க்குறேன், அது மூங்கில் பத்தெல்லாம் வச்சு கட்டி நிற்க வைக்கிறது கிடையாது, இது நான் பத்தெல்லாம் வச்சு நிற்க வச்சு கட்டினா அந்த மூங்கில் பத்தை தான் நின்றுக்கும், உனக்கு புரியலாம் விட்டுரு, நீ அசிங்கமாக பேசுகிறேன் நினச்சி நிற்பேன், நீ நிற்க வைக்கிறதுக்கு நான் எங்கெங்கேயோ நிற்க வச்சுங்கிறேன், கிரீடமாக இருக்கட்டும், தொப்பியாக இருக்கட்டும், அதான் கோயிஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், நீட்டுறதா இருக்கட்டும், என்ன பண்ணுறியோ மதங்களில் செய்கிற சடங்குகளை பற்றி தான் பேசுகிறேன், உனக்கு புரியலன்னா என்ன பண்ண, கேள்வி கேள, ஒரே ஒரு கணம், நான் யார், நான் எதற்காக இதை செய்கிறேன் கேள, அவசியமாக பாரு, வலிக்கலையா, நேரம்லாம் வீணாகலும் உனக்கு, வானலை எல்லாம் கிறிஸ்தோ கைக்கூலி, உன்னை என்ன பண்ண முடியாது, நானே அப்போ உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக பேசுகிறேன் கிடையாது, ஆனால் யாருனா இருப்பான் இல்லை, யார் தெரிஞ்சுன்னுட்டு எனக்கு என்ன தெரியணும்னு ஒரு தாகம் உள்ள ஒருத்தன் இருப்பான் இல்லை, அவனுக்கு தான் நான் பேசிக்கிறேன்.
யாருக்காக நான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறேன், கடவுள் என்னை யாருக்காக வெளிப்படுத்திக்கிறாரு அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் தன்னை உணர்ந்து கொண்டாட வேண்டியவங்களோ அவங்களுக்கு தான் நான். எல்லோருக்கும் இல்லை, நான் யாரும் இல்லை, எல்லாருக்குமானவன். நான் என் வீடியோ எல்லோரும் பார்க்காதீங்களே சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லை, எல்லாருமே நடிகர்களாம் இல்லாமலாம் இல்லை, எல்லாருமே இங்கே எல்லாருமே யார் தான், சொக்க பொண்ணுங்கிற யார் என்ன தான், நடிகருங்க தான். ஏன் நம்மளுக்கு கடவுள் எப்படி படித்தாரு, வித்தவுட் ட்ரெஸ் தான் நம்மள ட்ரெஸ் போட்ட பச்சாரு. ஓகே, நீ வரும்போதே என்ன பண்ணு, விஜயலட்சுமி பச்சை கலரும் நீளமும் போட்டுனுவோ நல்லாயிருக்கும். என்ன அந்த குழந்தை எப்படி வந்தது வெளியா, ஒன்றுமே இல்லாமல் அந்த தொப்புள் கொடி நச்சோடு வெளியே வந்தது. அதை கட் பண்ணி நச்சு தனியாக பிரிச்சுட்டு அந்த குழந்தைய தூக்கினாங்க. வரும்போதே ரெண்டு பாட்டு ஒன்றா வந்தது, ஆனால் ஒரு பாட்டு அங்கேயே கட்டு கட் பண்ணி போட்டு பிள்ளைய மட்டும் தனியாக எடுத்துக்கினாங்க. நல்லாவா இருந்திருப்பேன், நாரிப்பாடு என்ன ரொம்ப மேலே இருந்திருக்கும், தண்ணி மூத்திரம் இது எல்லாம் பேண்டிய வெளியே வரும்போதே பேண்டவங்களாங்கிறாங்க, கருப்பியாக இருக்கும் கரையல்னு காட்டு பீனுவாங்க, நல்லா தொச்சு கிச்சு அழகு போய் என்ன பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க வச்ச போட்டு தான் இன்னும் அழகாகிற நினைப்பிலேக்கிறோம். நம்ம எப்படிக்கிறோம், இன்னும் சில பேர் இருக்காங்க அசீமாக்கிறாங்க நினைப்பிலேக்கிறாங்க, ஒரு சிலர் அழகாகிறேன்னு நினைப்பிலுக்கிறாங்க, ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க சுமாராகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாங்கிறாங்க. இதில் வர பர்சன்டேஜ் போட்டு நான் 30%, நான் 50%னு சொல்கிறவங்களாங்கிறாங்க. கடவுள் உன்னை பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்து செய்யல, உன்னை முழுமையாக செய்தான். உன் கண்கள் குருடாக இருந்தாலும் அதுதான் நீ, உன் கால் ஊனமாக இருந்தாலும் அதுதான் நீ, உன் காதுகள் சரியா இல்லைன்னா அதான் நீ. கண்ணு வச்சுங்கிறவங்கெல்லாம் முழுசாக கண்ணு தெரிஞ்சுன்னு நினச்சின்னு தப்பு, முழுசாக கண்ணு தெரிஞ்சவங்கலாம் எல்லாத்தையும் முழுசாக பார்த்துட்டானோ நினச்சிக்காது, அதுவும் தப்பு. உண்மை அது இல்லை, எவ்வளவு தூரம் நீ உன்னை கொண்டாடின, இதுதான் கடவுளுடைய கேள்வி. ஒரே க்வெஸ்சன் தான், கடவுள் என்னை தெரிஞ்ச உடனே நான் முதல்ல அதிர்ந்த விஷயம், இவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கிறானே, இவ்வளவு எளிமையாக இருந்ததுன்னு. எனக்கு ஒரு வடிவம் வச்சுக்காம, அவனுக்குன்னு ஒரு வடிவம் வச்சுக்காம, எனக்கு ஒரு வடிவம் கொடுத்துக்கிறானே, நான் இதை வச்சுன்னு அனாவசப்படுத்தணுமா, அழகு பண்ணணுமா, நான் மதிப்புள்ளவனாக மாற்றணுமா, அசிங்கமாக்கணுமா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ, அந்த ஆணவம் மற்றும் நமக்கு ஆணவத்தை குத்து கொண்டாடுறான், நான் என்ன செய்யணும், ஆணவம் பண்ணணும், அது அழகு. உன் இயல்பு பிரித்தியாருக்கு ஆணவமாக தெரிஞ்சால் அது அவங்க பிரச்சனை, உன் இயல்பு. மயில் அழகாக இருக்கிறது, மயில் பிரச்சனை கிடையாது, இது அது பாவம் அவ்வளோ பெரிய தொகை எவ்வளோ கஷ்டப்பட்டு போகுது தெரியுமா, வால் அவ்வளோ பெருசு நீட்டாகுது, இவ்வளோ பெருசாக வந்தது மயில், மயிலுக்கு பா அதை தூக்கி நடக்குது எவ்வளோ கஷ்டம் அது தெரியுமா, அதுக்காக தலை பேலன்ஸ் பண்ணி பண்ணி நடக்கும் டொயின் டொயின், அது அழகுன்னு நான் நினச்சிக்கிறேன், அது எவ்வளோ போகிறாதுன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மயில் நின்று அழுதுட்டு போயிடுச்சு அழகுன்ற, இது பாரு இவ்வளோ பெருசாக போயிடுச்சு, இதை வர விரிச்சு வர காமிக்கணும் அவளுங்களுக்கு, எவங்களுக்கு அவங்க ஜோடிங்களுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை. டகடகன்னு பண்ணால் அப்படியே பெருசாக இப்படி விரிச்சு காமி சூத்த காட்டணும் சுற்றி சுற்றி, அதை பார்த்துட்டு நாலு பேர் வரணும் அதுக்கு. கடவுள் என்னை இப்படி கொடுமையாக வச்சுக்கிறான் நீ தான் நினச்சிக்கிறேன், அது கண்டி பகுத்தறிவு இருந்து இந்த சிந்திக்கெல்லாம் ஆரம்பித்து மனுஷனை மாதிரி யோசிச்சதுன்னு வச்சுக்க சேர்த்துரும். ஏன் இவ்வளோ போராட்டம், அந்த பூனை பாவம் போராடுது, நைட்லாம் சோறு கிடைக்கல, அந்த செட்டர் கீழே எப்படி பூறுதுன்னு பார்க்குது, இதில் பார்க்குறானா இல்லையா, நாங்கள் வந்து பார்க்குது. நம்ம பார்த்ததுனாலே அவன் ரொம்ப பார்த்துட்டான், நம்ம அவனை பார்க்காம போய் தான் நிம்மதியாக இருந்திருக்கோம், உள்ளே போனால் வெளியே வர முடியாது, முதல்ல போய் ஜன்னல் பார்க்கலான்னு போய் பார்க்குது, ஜன்னல் தந்துக்குதா இல்லையான்ட்டு, ஜன்னல் தந்துக்குது ஓகே வந்தது திரும்ப உள்ளே போச்சு, ஜன்னல் தந்து அப்படியே போயிடலாம் தானே, அது கொஞ்சம் கஷ்டம், இது ஈஸி இல்லை, வந்தால் தான் நான் அதில் போகிறதுக்கு, நீ வராத வரைக்கும் இப்படியே போய் இப்படியே வருவேன். யோசிக்குது தானே, நீ எப்பவுமே யோசிக்க மாட்டேன்றிய, விலங்குகள்லாம் யோசிக்குது, விலங்குகளாம் யோசி, சோறு போட்டானா அவன் மூஞ்சி பார்த்துட்டு சாப்பிடுது. ஒரு காரணம் என்ன பண்ணுது, இந்த நாய் சும்மா சாப்பிடல, ஒரு முறை நாச்சும் நன்றியோட பார்க்குது, தண்ணி தண்ணி மரத்துக்கு செடி ஊற்றுனா பார்த்தீங்கன்னா குணான் பார்த்து ஒரு சத்தம் எழுப்ப பட் பட் பட்னு. நீங்கள் ரொம்ப மென்மையான காதுகளோடு இருந்தீங்கன்னா அது அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். அதுக்கு சயின்ஸையும் போய் பார்த்துட்டேன், இதெல்லாம் பட்டு பட்டுன்னு கேட்குது என்னடா பார்த்தா, ஆமாம் நைட்ரஜன் அதிகமாகிச்சுன்னா அந்த மாதிரி தான் சத்தம் வரும்ன்ட்டான். அப்படிலாம் கிடையாது, சயின்ஸ் சொல்கிறா ஒப்பிடாது, எல்லாருக்கும் வரணும்ல அந்த சத்தம், எல்லாருக்கும் அது வர்றது இல்லை. மழைக்காலங்களில் மழை பெஞ்சு பேர் போய் வயல்களை பாருங்கள், அதெல்லாம் கொண்டாடமாக சிரிச்சுன்னு இருக்கும், அது எழுப்புகிற சிரிப்பு வழியை கூட நீ என்ன பண்ண முடியும், ரசிக்க முடியும். ஒரு கணம் உனக்கு தெரிஞ்சுச்சானே இந்த உலகம் உனக்கு தான், அதுக்காக நீ என்ன தான், நீ யார் கிடையாது, சராசரியே கிடையாது, சராசரியாக மற்றவங்க பார்த்துக்கிட்டா அது அவங்க பிரச்சனை, நீயும் சராசரி தான். இப்போ தான் நீ ரொம்ப சராசரி, சராசரினா எதுன்னா எது உனக்கு கொடுத்தாங்களோ அப்படியே இருக்குது தான் என்ன யார் சராசரி. இப்போ நீ சராசரிக்கு மேலே இன்னும் விசேஷமானவன் தான், நீ கொண்டை வச்சுக்கோ இல்லை கிரீடம் போடு, நான் சொல்கிறத பெண்ணாயிரு அல்லது ஆணாகிரு, நீ என்னவா மட்டும் இருக்காத, மனுஷனாக மட்டும்
இருக்காது. நான் சொல்கிறது புரிஞ்சிச்சான்னா ஆம்பளை பொம்பளைலாம் இருக்க மாட்டேன், நின்ன வர மாட்டேன், ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது. நீ ஒரு மனுஷன், எது வெளிப்படுதோ அது வெளிப்படுத்துவேன். உனக்கு கோபம் வரும், உனக்கு துக்கம் வரும், உனக்கு சந்தோஷம் வரும். நீ எப்படிலாம் வெளிப்படுவியோ அப்படினா பண்ணுவேன், அப்படியே வெளிப்படுத்துவேன். ஒத்துக்குனா அங்கே அப்படி பண்ணுவேன், இல்லைனா நடிச்சுட்டு வந்துடுவேன். மேட்ரு இவ்வளோ தான். இப்போ நீ என்னவும் ஆகிடுவேன்னா உன் நடிப்பை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ சரியாக பண்ண முடியும், உன்னால் பயன்படுத்த முடியும். நீ உனக்குள்ளே பயங்கரமான ஆற்றல் இருக்குது. உன் மூளை எவ்வளோ விசேஷமானதுன்னா உன்னை சுற்றி நடக்கிற அதிசயங்களெல்லாம் உன்னால் உணர முடிஞ்ச அளவுக்கு நீ விசேஷமானவன். உன் மரணகாலம் கூட உனக்கு தெரிய வரும், உன் மரணகாலம் கூட உனக்கு தெரிய வரும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சுற்றி நடக்கிறதெல்லாம் நீ பார்க்கலாம். அப்போ கடவுளுக்கு நமக்கு நிறைய சென்சார் கொடுத்துக்கிறாரு. நம்ம என்ன செய்யலை அப்படின்னு கேட்டேன், இல்லை நன்றியோடு இருத்தல் அப்படின்னா பூஜை பண்ணுறதோ மதங்கள் சொல்கிற வேதங்கள் சொல்கிற விஷயங்களை செய்யறதோ கிடையாது. உன்னை கொண்டாடுவதை விட கடவுளுக்கு நன்றி சொல்லவே முடியாது. யாரை கொண்டாடுறதை விட ஒரு தனி நபர் தன்னை கொண்டாடினார்னா அவருடைய எல்லாமே போயிடும். அவருக்குள்ளே இருக்கிற எல்லா இதையுமே இல்லை, அது கண்ணு குருடாத கூட என்ன இல்லை பிரச்சனையாக இது. கடவுள் என்ன என்ன பச்சிக்கிறான், இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது போல், அதுக்காக தான் என்ன என்ன பண்ணிக்கிறான், குரு என்ன பச்சிக்கிறான். அப்படி தான் உனக்கு புரியணும். எல்லாருக்கும் கண்ணு இது, எனக்கு கண்ணு இல்லை, என்னை மட்டும் ஏன்டா இப்படி பச்சை, உன்னை பச்சனை மயிறு அது புரிஞ்சுக்கா உனக்கு, உன்னை பச்சிக்கிறனா இல்லையா, என்னை மட்டும் ஏன் இப்படி பச்சனை, எனக்கு தெரியாது ஏன் உன்னை இப்படி படையணும். நீ என்ன ஆட்டான்னு எனக்கு தானே தெரியும், நீ மந்து விட்டா யார் பிரச்சனை இது. சனி உன்னை என்ன பண்ண நீ என்ன ஆகிட்ட, ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடியவன் மண்ணுக்குள்ள. நீங்கள் மகாத்மான்னு இந்த ஊருக்கெல்லாம் சொல்லி நச்சு பெரியால மகாத்மா வாயிடலாம், ஆனால் சேர்த்து தான் போகணும். மகாத்மா ஆகிட்டேன் சார் அப்படிலாம் இல்லை, ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தால் செத்தும் போவனா சமாதி அடையலாம். நீங்கள் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணலாம், செத்தும் போகவனா சமாதி அடையலாம். வரம் நமக்கு, நான் நானாக இருப்பது ஒரு வரம். நீ உன்னை புரிஞ்சுக்கோ, உன்னை என்ன பண்ணு புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏற்கனவே புரியணும்லாம் நீ நினச்சிட்டேன்னு வச்சிங்க, இருந்துக்கோ. உனக்கு புரிஞ்சிச்சு நீ நினச்சேன்னு என்ன பண்ணு இருந்துக்கோ. உன்னை புரிஞ்சிருக்குதா இல்லையான்னு கூட என்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் எக்ஸாம் பண்ணிக்கலாம். உன் புரிதல் சரிதானா, நான் புரிஞ்சிருந்தான்ட்டு புரிஞ்ச மயிர் மாதிரி நினச்சேன் நஷ்டம் இருக்க உனக்கு. உண்மையிலேயே நான் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுதான், இந்த வீடியோவே பார்க்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் இங்கே புரிஞ்ச மயிர் தான் கமெண்டில் வந்து வேறு மாதிரிலாம் எழுதி நிற்பானுங்க, புரிஞ்சிச்சுன்ற நினப்பில் தான். இவர் மயிர் மாதிரி பேசுகிறாரு, இவர் அப்படி, இவர் கோண புத்தின்ற நல்லது தான். அது உன் புரிதலை காட்டுது. அது என்ன புரிதலை காட்டுது, நான் நானாக இருக்கிற மாதிரியே நீ ஒன்றா இருக்கலாம், நீ நீயாகவும் நான் நானாகவும் தான் இந்த உலகத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். நான் ஆனால் நீ நீயா வந்து எப்படி இருக்கலாம் இந்த உலகத்தில் கம்ஃபர்ட், நீ ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நான் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நீ திருநங்கையாக கூட பிறந்திருக்கலாம். குருட்டுக்கண்ணோடய பிறந்தனாக்கா திருநங்கையாக பிறந்தது ஒரு பிரச்சனையா கிடையாது, வரோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே என்ன வாக்க, யாருன்னா சாபம்னு சொல்லிட்டு மாதிரி அவங்க பிரச்சனை. ஏன்னா நான் வாங்கி வச்சிருந்தது எனக்கு என்ன தான் இருக்க முடியும், நான் வேணும்னு தானே ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். நான் எதை வாங்கியிருந்தாலும் எதுக்கு தான் வாங்கியிருப்பேன், எனக்கு எதை கொடுத்தாலும் கடவுள் எதுக்கு கொடுத்துருப்பான், எது எனக்கு வேணுமோ அதுதானே எனக்கு கொடுத்துருப்பான். அப்போ எனக்கு கொடுத்தது சரியாக தானே கொடுத்துருப்பான். கடவுளோட நான் பிரில்லியண்டா, கடவுள் விசேஷமாக நான் விசேஷமா, கடவுள் விசேஷம்னா அப்போ கடவுள் எனக்கு கொடுத்ததெல்லாம் என்னவாக தான் இருக்கும். ஏன் விசேஷத்தை நான் முதல்ல கொண்டாடணான்னு கேட்குறேன். நான் ஊனமற்ற கால்களில் இருக்கலாம், டான்ஸ் ஆடணும் போகிறேன்னா இல்லையா, உன்னால் போக முடியுமா டான்ஸ் ஆடினேன் போயேன் பார்க்கலாம், உன்னால் முடியுமா, ஒரு காலம் தூக்கி தூக்கி போட்டு நடக்க முடியுமா உன்னால், என்ன தான் இருந்தாலும் அந்த கையை இப்படி வச்சுன்னு நச்சு நேக்கிறேன்னு வச்சு ஒரு வாட்டி மாற்றி வச்சுருவார்ல, அதுமக்கா டைரக்டர் சொல்லணும், யோ அந்த கை இல்லையா இந்த கை சொல்லுவார சொல்லுங்க நச்சா, ஆனால் ஒரிஜினலாக இருந்தா அந்த கை தான் இருக்கும். அப்படிதானே தலையாம்பு முடித்து தடம் பார்த்து நடந்து பாட்டெலாம் வருமே அந்த படத்தில், அவ்வளோ அருமையான வரிகள்லாம் இருக்கும். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவது, அச்சா மான் சாவணும் அவள் தான் அழுக்குதுனா விஷயம், ஐயோ இதெல்லாம் சேர் பூந்துச்சு மான் அடி முடியாது விட்டுருமான்னு நான் சிங்க, இல்லை நமக்கு வந்து விரல் நாள் தாங்குது மனுஷன் மாதிரி அஞ்சு இருந்தால் தான் நம்ம மான் அடிக்கணும் நான் நினச்சிருந்ததுதே, இல்லவே இல்லை பச்சை ரத்தத்தை சாப்பிட்ணுமே அப்படின்ட்டு சைவம் சாப்பாடுங்கன்றதெல்லாம் வீடியோலாம் பார்த்துட்டு சிங்கங்கள்லாம் போய் கடகன்னு மானை கூப்பிட்டு வச்சு நில்லு பால் மட்டும் குடிச்சிட்டு அனுப்பிச்சிட்றேன்னு, பால் சைவம் தான், அதனால் காட்டில் பொம்பளை மானுக்கு நிறைய இருட்டோம் அதுமா தாய்மை குரூப் ஒன்று ஆரம்பிச்சு மானில் எல்லாம் கூப்பிட்டு பால் மட்டும் குடிச்சு அனுப்பிச்சிட முடியா, செய்ய சிங்கம் செய்யாது, சிங்கம் செய்யாது. உனக்கு எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நீ நீயாரு,
எந்த சந்தர்ப்பத்திலையும் யாராக இரு, நீ நீ கொண்டாட்டமாக இரு. பித்தியாருக்கு உதவியாக இருக்கணும்னு நினை. பித்தியாருக்கு எப்படி இரு, உதவியாக. எல்லாம் அவர்களை கொண்டாட வேண்டும்னு நினை. என்ன நினைக்கணும், யாரை கொண்டாடினா அவங்கள கொண்டாடணும். பித்தியார் அவங்க அவங்க கூட பேசும்போது எனக்கு என்ன என்ன இருக்கணும் அப்படின்னா, திருப்பதி அவன் கொண்டாட்டமாக இருந்துட மாட்டானா, என் பேச்சு கேட்டு அவன் மகிழ்ச்சியாக இருந்துட மாட்டானா, என்னால் அவனுக்கு எதனா உதவிட முடியாதா, அப்படி தான் நான் என்ன பண்ணா, அப்படி நினப்பில் அவனை கூட என்ன பண்ணலாம், அந்த நினப்பில் என்ன பண்ணலாம், அவன் நல்லா இருக்க மாட்டானா, நல்லா இருக்கணும் எல்லோரும் எப்படி இருக்கணும், அப்போ தான் நம்ம எப்படி இருப்பான், நான் யாரையும் உன்னால் வர முடியாது தெரியுமா, நான் கொஞ்சம் விசேஷமானவன், புரியுதா, அப்புறமா என்ன எனக்கு வேல்யூ வருது, போட்டிக்கு வர எவ்வளோ திமுரு உனக்கு, இருந்துன்னு போ, நீ போலீஸாக இருந்துன்னு போ, என்ன கூட போட்டி போகிற, என்ன இருந்தாலும் நான் யார் தெரியுமா, இந்த மச்சாரி வச்சுக்கிறியா, நீ வெறுப்பாகும், அவமா ஆவாதா, அவமா ஆவாதா, சரி இங்கேயே வந்துட முடியும், இங்கே பார்த்து தூங்கிட்டு வந்தேன் நானே, எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நேரத்துக்கு, யாருக்கும் வாழ்க்கை என்ன இல்லை, ஒன்றில் நெய்னா உலகம் எந்தில் நெய்னா, ஒன்றில் நெய்னா உலகம் எந்தில் நெய்னா, தாத்தன் பாட்டன் பூட்டெல்லாம்னா நாங்கள் லைனா, நானும் நீயும் நம்ம ரெண்டு பேரும் போகிறோம், எப்படி இருக்கலாம், இந்த இடத்த காலி பண்ணி போகிறோம், நம்ம இந்த பூமியில் எங்கே இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் என்ன ஆக போகிறோம், ஒரு நாளைக்கு காலி பண்ணினு போகிறோம், நீயா நானா, இன்று நீ நாளை நான், இல்லை இன்று நான் நாளை நீ, நாட்கள் மாறி இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் காலி ஆகி வேண்டும், எடுத்த காலி பண்ணுமா இல்லையா, வந்தது தெரியும் போனது எங்கே, வாசலாக இல்லை வாசல் நிறைய, ஆனால் நான் என்ன பண்ணல, போகிறேன் அப்படின்னு எனக்கு புரியல, எனக்கு என்ன புரியல, நான் போக பிறந்தவன், ஒரு நாள் இல்லாமல் ஆயிடுவேன், நான் வாழ்ந்துட்டு போனோம், எனக்கு ஒரு சந்தர்ப்பம், போனால் இது மேலே காலம் வராது, சூழ்நிலையில் கொண்டாட வேண்டியது என்னுடைய வேலை, திரும்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வராது அப்படின்னு யார் புரிஞ்சுக்கணும், நான், எனக்கு புரிஞ்சிச்சு, உனக்கு புரிஞ்சிச்சா, புரிஞ்சிருந்தா அட்லீஸ்ட் நீ உன்னை தெரிஞ்சு காட்டி போ, ஆனால் வாழ்க்கையின் சூட்சமாச்சு என்ன பண்ணேன், புரிஞ்சுக்கோ, வந்ததெல்லாம் எதுக்கு தான், கொண்டாடுறது தான், நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களும் வேதனை பற்றி பார்க்குற, துக்கம் பற்றி பார்க்குற, அடுத்தவங்கள அடுத்தவங்களை செய்கிற குற்றத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற, அதோ வேலை அவங்களோட நல்லது எதனா கண்டுபிடிச்சு சொல்ல, ஐயோ புருஷன் போய் நின்ட்டா போதும் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டின்னு போய் நின்ட்டா போதும் புருஷனுக்கு, நம்ம அந்த பக்கம் திரும்புறதே இல்லை, ஆனால் நம்மளை அவமானப்படுத்தே வேலையை டியூட்டி போட்டு வேலை செஞ்சால் நம்ம என்ன செய்ய முடியும், 24x7 டியூட்டி போட்டு வேலை செஞ்சால் ஒரு பொம்பளை நம்ம என்ன பண்ண முடியும், பார் பார் உன் பேண்ட்டில் மண்ணுக்குது, பார் உன் செருப்பு எங்கே போய் வந்தது, இதெல்லாம் பார்த்துக்கிறான்னு வச்சுக்க, யார் பிரச்சனை இது, கொஞ்ச நாள் வெறுப்பா அம்மா என்ன வண்ணிய, ஓகே ஆமாம் மண்ணு தான் இது என்ன இப்போ, ஆமாம் சொல்லவே சொல்ல மாட்டியா, எவ்வளோ நாள் நாள் பொறுத்துன்னு முடியா, ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடா, அதெல்லாம் அளவு தான், எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ தான் அவ்வளோதான், பலூன் எவ்வளோ ஊத முடியும், அது மேலே ஊதுனேன்னா, ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிடும் போகிறதுக்கு தானே வந்துடுறேன்ட்டு, அதுவும் என்ன மாதிரி புரிஞ்சு போனவன் போகிறதுக்கு தான் வந்துடும், புரிஞ்சவங்ககிட்ட என்னவே பண்ண முடியாது, ஏன் நம்ம காலி பண்ணி போகிறதுக்கு தான் வந்துடுறோம், வேறு எதுக்கு நான் வந்துடுமா, ஓகே நானே காலி பண்ணலாமா, நீ அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி, அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் எங்கே தான் முடிவேன், வாழ்க்கை எனக்கான ஒரு இனிய சந்தர்ப்பம், வாழ்க்கை என்னை புரிஞ்சிச்சு, எனக்கு நான் பிறந்தேன், ஒரு நாள் என்ன பண்ணுருவேன், இந்த உலக விட்டு போயிடுவேன், வெறும் நினப்பு மட்டும்தான், நினப்பை நல்லா வச்சுக்கணுமா வச்சுக்கூடாது, நினப்பை நினப்பு மட்டும்தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிச்சானா, நினப்பு மட்டும்தான் நான் எனக்கு புரிஞ்சிச்சானா, அந்த நினப்பை நான் என்ன பண்ணிக்கணும், யார் பண்ணணும் அதை, ஏ என் நினப்பை நல்லா வச்சுக்கோ, என்ன பண்ணணும், அப்பப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு, நீ அசிமகரனே சொல்லு, அப்படின்னு நான் நினப்பை எப்படி வச்சுக்கலாம், சனினுக்கு பார்க்க தெரியல, பிரச்சனை யாருதே, ஆ அப்படி சொல்கிறது இல்லை, மஞ்சள் காமலுக்குன்னு வந்துச்சுனா உனக்கு காணி போட்டு பார்க்குறேன்னு யார் சொன்னா, நான் நானாகிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா யாருனா எனக்கு அங்கீகாரம் தரணும், நான் என்னை புரிஞ்சிச்சேன்னா என்னை பார்த்து யாருனா ஒருத்தர் புலிசிங்கும் கழடின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ரெண்டு காலில் நடக்கிற ஜீவிதம், நான் மனிதன், நான் ஒரு ஆணாக இருக்கிறேன், இது மாதிரி என் உடம்பு வளர்ந்துருக்குது, நான் வாழ்ந்துருக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா, 9வது படிக்கிற ஒரு பையன் சிவாமி ஸ்கூலில் வந்து வரான், எந்த ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேட்டாங்க அந்த பையனை, ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன், அந்த பையன் என்ன பண்ணுறான், அவங்க வந்து அறுவடை பண்ணிட்டு கல்வ கலத்தமே இல்லை அடிச்சுன்னுக்குறாங்க, பெண்கள் தான்
பெண்கள்னால் அவங்களாம் 25 வயசு 20 வயசு அந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆகாத கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசில் இருக்கிற பொண்ணுங்க. இவன் 9வது படிக்கிற பையன். நான் சிங்காமே ஸ்கூலில் படிக்கிறேன். சிங்காமே ஸ்கூல்னால் கேர்ள்ஸ் ஸ்கூலா பாய்ஸ் ஸ்கூலா? கோவம் வந்துச்சு அவனுக்கு. நான் ஆண்கள் பையில தான் படிக்கிறேன், என்னை பார்த்தா ஆம்பளை தெரியலையான்னு. நீ ஆம்பளை தானா அப்படின்னு டவுசர் பூச்சி நான் என்ன பண்ணுறது? அப்போ வயசு என்ன எனக்கு? 9வது படிக்கிற பையன். இப்போ நான் அதுமாரி கேட்டால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒற்றுந்தாவது குத்துட்ருப்பேன், டவுசரை கரெக்டானே. இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், ஆஹா அப்போ நான் தானே, அப்போ நான் தானே, இப்போ நான் தானே. அந்த நானுக்கு இந்த நானுக்கு என்ன ஆச்சு? உடல் மெச்சூரிட்டி ஆகிடுது. உடல் மெச்சூரிட்டி தான்னால மனசும் ஏதோ அப்போ புரிதல் மாறுது. அப்போது ஒரு கட்டத்தில் எனக்கு புரிஞ்ச ஒன்று விஷயம், இன்னொரு கட்டத்தில் ஒன்று மாதிரி. அப்போ எனக்கு புரிஞ்சுனே வரும் தானே. அது மாதிரி என்னா ஒரு மனுஷன் உனக்கு புரியும். நான் பேசுனதெல்லாம் நான் ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறமா பேசிங்கிறேன். அதனால் ஒன்று என்ன பண்ணதுப்பா, புரியாது. எப்படி எப்படியோ வர சொல்கிறான், ஒன்றும் புரியல. என்ன சொன்னானே தெரிய மாட்டேன். நம்ம என்ன பண்ணலாம்? கம்மனை ஊற்றி முட்டு போயிடலாம், இல்லைன்னா இவனை லூசுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன பண்ணுவான்? ஆனால் பின்னாடி வர சந்ததி என்ன தான் ஒன்று அதை? ஆஹா, என்றைக்கோ ஒரு மனுஷன் 3000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செஞ்சுட்டு போயிடறான் அவ்வளோ அழகாக. திருமூலர் தன்னை தான் அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஒரு வரி அந்த பாட்டு திருமதத்தெல்லாம் தூக்கி குப்பிட போட்டுரு. ஒரே ஒரு வரி மட்டும் திருடி எடுத்துருன்ற நான். தன்னை வளமாக வச்சு இது தாண்டா கடவுள் இது மாதிரிலாம் ஆகிறான்னு சொல்கிறான். இதை விட ஒன்றும் என்ன சொல்ல முடியும்? 3000 பாட்டு எதுக்கு மசூரில்? ஒரு வரி போதாது, ஒரு ஒத்த வரி புரிஞ்ச முடியாது. நீ 3000 வரி பச்சு என்ன பண்ணுறது? திருமந்தத்துக்கு விளக்கம் தரேன்னு சொல்லுங்கிறான். வயிற்று வச்சுன்னு சட்டை போடாமல் கஷ்டப்பட்டுன்னு, பட்டை வச்சுன்னு குங்கம் வச்சுன்னு, 16 சுக்க அங்கே இங்கேன்னு கூடுங்களை வர போட்டுங்கன்னு, அது சாப்பிடாது இது சாப்பிடாது நின்று சொல்லுங்கிறானே. திருமூலர் பார்த்து என்ன பண்ணுவார்? பார்த்தா மற்ற வரி தெரியாது. நான் நீ 30,000 3000 பாட்டை புரிஞ்சுடா பண்ண போகிறேன். வரி விளக்க வர நீ கொடுக்குறியா? சொல்லவேன்னா சொல்ல மாட்டேன் நான் திருமூலர். அப்போ விளக்கம் தரத்துக்கு தகுதி இல்லாதவர் என்ன பண்ணுறாங்க? நீ தான் என்ன பண்ணும்? நான் எல்லா உரையினத்துக்கு உரம் கட்டேன். நேராக ஏதோ சொல்லி பண்ணால் இருந்தாலும் எனக்கு சொல்லிட்டோம். எனக்கு புரியலனா போட்டோமே என்ன? இப்போ எனக்கு புரியாதபடி சொன்னா என்ன யார் பிரச்சனை? இது எனக்கு புரியாது, அவருக்கு புரிஞ்சிச்சுன்னு ஒருத்தன் குறுக்க வரானே, அவனுக்கு புரிஞ்சிச்சா? நாய்க்கு டீல் எனக்கும் எழுத்தாளனுக்கும் டீல் யாருக்கும்? எனக்கும். அந்த மாதிரி நான் வாழும்போது நீ வந்துட்டேனா டீல் யாருக்கும் யாருக்கும்? இன்கேஸ் நீ புரியாமல் கேட்டவன் நான் என்ன பண்ணுவேன்? தம்பி உன் கேள்வியே தப்புப்பா அப்படின்னு சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். எப்பா நான் செத்த பேர் பிறந்துக்கிட்ட வந்து என்ன சொல்லி தருவானுங்க? அது ரூல்ஸ் இருக்கும், 5 இது இருக்கும், பயிற்சி இருக்கும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போடுவானுங்க. செய்யடான்ட்டு நீ என் செஞ்சு பேனாவியா? 1000 பேர் திருடி போ, உனக்கு வீடு எல்லாம் போட்டு இது இலவசம், இதைத்தான் அவர் சொல்லித்தரேன்னு சொன்னாலும் நான் சொன்ன மாதிரி ஆகுமா? ஆகாது. அம்மா சுட்ட தோசை 1000 உலக அழகிகளால் சுட்டுத்தர முடியாது. ஏன்? அது அம்மா சுட்ட தோசை. அது என்ன சுட்ட தோசை? அம்மா சுட்ட தோசை. ஒரு அன்பான மனிதனின் பார்வை வராது. சில விஷயங்கள்லாம் திரும்பி இதை இவர் தான் செய்ய முடியும்னு இருக்குது. சில விஷயம்லாம் பித்தியாரில் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. முயற்சி பண்ணுறதே வீண். அந்த மாதிரி நான் வாழலாம் நினைத்தேன் வீண். நீ என்ன செய்யணுன்றதுக்காக வேண்டி தான் வந்துக்கிறேன். எதுக்கு வந்துக்கிறேன்? நீ என்ன செய்யணும், நீ எப்படி இருக்கணும், யாரை கேட்டுக்கணும்? நீ எப்போ பார்த்தாலும் உன்னை பார்த்து கேட்டுக்கணும். நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? தூங்குனியா? அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறியா? போதுமாக இருந்தா? எந்த நாய் என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சுனா இந்த நாயை நான் சரியாக சொந்த நாயை காக்காமல் எந்தெந்த நாயோ பற்றி யோசிச்சுருந்தா நேரம் என்ன ஆகும்? நேரத்தை யாருக்கு கொடுத்துனது அப்புறம்? எனக்கு வேலை வெட்டியே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு ஒன்றுமே இல்லை, நினைப்பிச்சிட்டுவேன். ஏன்னா கூட எது பேசினா நானும் என்ன பண்ணிப்பேன்? ஏன் எழுந்த உடனே அந்த நினைப்பு விட்டுருவேன் நான். இதுதான் பெரிய ஆள். இங்கே வந்து உட்காரும்போது இந்த நினைப்புலேயே வரமாட்டேன். இங்கேருந்து எழுந்தேன்னு வச்சுக்கேன் அவள் தான். நீங்கள் அங்கே போனால் வேறெல்லாம் இல்லை. இங்கே வந்தால் சத்சங்கம் பண்ணுற நினைப்பில் இருக்கிறேன். டீ குடிச்சா டீ குடிக்கிற நினைப்பில் இருக்கிறேன். என்ன சொல்கிறது சாப்பிடும்போது? ஏன் என்ன தெரிஞ்சிச்சு எனக்கு? என் நினப்பு தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. நினப்பை கையாளுறது தான் வாழ்க்கைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உனக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்குறேன் நான். எதுக்கு போட்டு உழட்டுறேன்ற? இல்லை எதுக்கு இப்படி விட்டுவா, இப்படி விட்டுவா, இங்கே விட்டுவா, அங்கே விட்டுவா, விட்டு விட்டு அழுக்கு தான் வந்து நிற்கும். எவ்வளோ தேய்ச்சி குளிச்சாலும் என்ன ஆகிட்டான்? ஐயோ நீ தேய்ச்சி குளிச்சுட்டு வா, என்ன வேணால் ஊற்றி காட்டுறேன். சொல்லு நல்லா, நீ என்ன வேணால் சோப்பு போட்டு குளிச்சுட்டு வா. உலகத்துலேயே இல்லாத சோப்பு என்ன பண்ணே குளிச்சுட்டு வா. நான் கொஞ்சம் உத்தி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. 2 எச்சு துப்பி உருட்டுறேன். இல்லை நீயே என்ன மினரல் வாட்டர் எடுத்துன்னு வா, ஊற்றி உருட்டி பார்க்கலாம். வரலன்னா என்ன கேளு. மாய்ச்சர் பிள்ளை சோப்பில் குளித்தா கூட என்ன தான் ஆகும்?
ஊற்றி தான் வரும். இன்னும் நுரமட்டம் வந்து போகிற சோப்புங்கெல்லாம் சோப்பு கிடையாது, மாய்ச்சர் பிரி சோப்புலாம் இருக்குது சில இதெல்லாம். அந்த காலத்தில் களிமண்ணில் குளித்தான், அதுக்கு தான் டெட் ஸ்கின் எல்லாம் எடுத்துரும். அது களிமண்ணில் போட்டு குளிச்சிங்கன்னா டெட் ஸ்கின் எல்லாம் என்ன பண்ணுறோம், எடுத்துரும். அந்த மாதிரி சோப்பு இன்றைக்கும் வந்துருக்குது, அதை தான் நான் குளிர்வேன். இப்போ அது 250 ரூபா 300 ரூபான்றானுங்க, பரவாயில்ல. ஆனாலும் கூட என்ன தான் ஆகும், அப்போ நினப்பு ஒருத்தினே தான் இருக்கும். நினப்பு வந்துடணும் போயணும்னு இது ஒரு வேலை அதுக்கு. அப்போ தான் என்ன பண்ணேன், ப்ளீஸ் ஸ்டாப், எதை நினப்பேன், நான் நானாக இருக்கும்போது வரேன் நினப்பு. இப்போ கருடுக்கும் வாசனை இருக்குது, ஓகே, தக்காளி சட்னி இருக்குது, ஓகே, சாம்பார் இருக்குது, ஓகே. சாம்பார் சாப்பிட்டுன்னு தக்காளி நினச்சினுங்கிறேன், சாப்பிட்றதுக்கு கருடு கொம்பு மீன் கொம்பாக இருந்தாக்கும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருந்த கொம்பு என்ன கொம்புன்னு கேட்குறேன் நான். நேற்று மீன் தானே நீ கருடை மாறியுது, இப்போ உன் பிரச்சனை என்ன? கருடு கொம்பு சாப்பிடும்போது என்ன யோசிக்கணும், மீன் கொம்பு யோசிக்கிறேன், மடத்தனமாக இல்லை, என்ன உன் பிரச்சனை? அப்போ நான் பிரசன்ட்டில் இருக்க மாட்டேன்ற, அப்படி தானே கொடுத்ததெல்லாம் உனக்கு வேஸ்ட்டுன்ற. யாருன்னா பொருள்னு வச்சா மட்டும்தான் அப்போ தான் உன் சொன்ன வந்து நான் இருக்கணும். கோவம் வரும்போது நீ கரெக்டாக வர, உஷாராயிறேன். உன்னை இழந்து இருக்கிறாய், உன்னை என்ன பண்ணுறேன், நீ இழந்து இருக்கிற மீட் எடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கூட என்கிட்ட, எனக்கு என்கிட்ட என்ன கூட ஒரு சந்தர்ப்பம் கூட. நான் உன்ன பண்ணுவேன், மீட் எடுத்துருவேன். இந்த பேச்சே அதுக்கானது தான். எனக்கு என்ன நல்லா தெரியும், திரும்பவும் சொல்கிறேன், போன வாரம் வீடியோவும் போய்ப்பார், டென்சிட்டி அதிகம், இதை விட அதிகமான விஷயங்கள் அது உள்ளே இருக்கும். பட் இது எளிமையாக இருக்குன்றதுனால கொஞ்சம் எதை பேசினாலும் திரும்பவும் சொல்கிறேன், வார்த்தையில் அசிங்கனில் பேசுகிற விதத்தில் தான் காய் கனியிறது. தவிர வார்த்தைகளில் கனியான வார்த்தை காயான வார்த்தைகள்லாம் இல்லை, எந்த காயான வார்த்தையும் கனியை வைக்கலாம், காயினா தான் ஆவான் கனிஞ்சிடும். காயான வார்த்தை ஒன்று சொல்லி நான் கனியை வைக்கிறேன்ன்ற நான். ஒரு காயங்கிற ஒரு வார்த்தை இது இல்லை, என்ன பண்ணேன், ஹேய் ஹேய்ன்றதுக்கும் ஹேய் அப்படி சொல்லாமல் சொல்கிறதா, அழகாக சொல்லிடுவோம், கருப்போ செவப்போ மாநிறமோ நிறத்தில் ஒன்று இல்லைங்க, அங்கே எதுவுமே இல்லை. நீ எப்படி இந்த உலகத்தை பார்க்குறியோ அப்படி தான் உலகம் இருந்த தவிர, உலகம் ஒரு மசருக்கும் வேலைக்கு ஆகுது, சும்மா தான் இருக்குது. நீ யோசிச்சு பாரு, மந்த மந்தையாக இருப்பானுங்க, மந்தியாகவே இருப்பானுங்க. யோசித்து பாரு, யானே தெரியாது கொடி பிடிப்பாங்க, யான்னு சொல்லி வந்துடுவான். சிந்திக்கிற மாதிரி யாருனாக்குறானா என்ன, மந்த மந்தியாக இருக்கும். இது நல்லா நீ பார்த்தா உனக்கு தெரியணும், தெரியலனா அது உன் பிரச்சனை. எனக்கு நல்லா தெரியும் மந்த மந்தியாக ஆகிடுவானுங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம அப்படி இல்லை, மந்தையில் இருந்தாலும் மந்தையில் குச்சிருந்தா கூட, கல்லோ குச்சிருந்தா கூட சரி, புத்தி எப்படி தான் இருக்குண்ணா, எப்போதும் இறைவனை நோக்கி இரு, எப்போதும் இறைவனை நோக்கி இரு. உனக்கு புரியலனா கூட பரவாயில்ல, கடவுள் நன்றி சொல். கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாது, தெரியாதுன்னு சொல். கடவுள்னா சொல்லாத, இல்லைன்னு சொல்லி முட்டாளா போயிடாத, தெரியாதுன்னு சொல், தப்பு கிடையாது, தெரியாதுன்னு சொல். தேவையில்லைன்னு கூட சொல், கடவுள்னான்னு கூட சொல்லு, தேவையில்லைன்னு கூட சொல்லு, தப்பு இல்லை. ஆனால் எனக்கு கடவுள் தெரியும், கடவுள் தேவைன்னு எனக்கு தெரியும், கடவுள் எனக்கு தெரியும், கடவுள் தேவை தெரியும், கடவுள் எனக்கு தேவை, கடவுளுக்கு நான் தேவை, நீயும் கூட கடவுளுக்கு தேவை, நான் மட்டும்தான் கடவுளுக்கு தேவை, நீ தேவையில்லாம் அர்த்தம் கிடையாது. இங்கே படைத்த அத்தனையுமே கடவுளுக்கு தேவை இல்லாமல் செய்யலை, படைத்த எதுவுமே. ஆனால் அது 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 அதுக்கு என்ன புரியுதோ அதில் அவள் தான் வாழும். அதுக்கு என்ன தான் கரிசி ஊற்றினா கூட என்ன பண்ணுது, நல்லா எண்ணெய் முழுக்க தேய்ச்சிட்டு ஊட்டினா கூட மண் ஓட்டாது சில வச்சு ஜந்துங்களுக்கு. ஏன் ஒட்டுற மண் தான் ஒட்டணும் அதுவே, ஏன்னா பட்சிச்சு அது அவசர அவசரமாக பேச கத்திச்சு. இந்த பேச கத்தி ஜந்துக்கிட்டு என்ன பண்ண முடியாது, நம்ப சாமி என்னை விட்டுரு சாமி நம்ம சொல்லணுமா இல்லையா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுன்ற மாதிரி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீ உனக்கு உன்னை தேவையான்னு பாரு, உனக்கு உனக்கு தேவையான்னு பாரு, எனக்கு இல்லை உனக்கு உனக்கே தேவையான்னு பாரு, நீ நல்லா இருக்கிறியான்னு பாரு, நீ முழுமையாக இருக்கிறியான்னு பாரு, சிறப்பாக இருக்கிறியான்னு பாரு, இல்லைனா வா, இல்லைனா வராத. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா சில இதுலலாம் பீப் போட்டிருப்பாங்க, அது என்னன்னு நீ உனக்கு புரிஞ்சிருக்கலாம் புரியாமல் இருக்கலாம், பரவாயில்ல. கமாண்டு மட்டும் நீ தப்பாக எழுதாத, ஊனமுட்டுருவேன். கமாண்டை கீழே எழுதி நீ வந்து இந்த வீடியோவை நீ செக் பண்ணுறதுக்கே கமாண்டு தப்பாக எழுதி ஒரு 6 மாதத்தில் உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த ஷேர் பண்ணால் 9 செகண்டில் அது அந்த மாதிரிலாம் நான் பேசவே வரல. இந்த வீடியோ முழுக்க முழுக்க கடவுள் அருளால் உண்மை புரிஞ்சிடணும்னு பேசப்பட்டதே தவிர உன்னை அவமானப்படுத்துறதுக்காக பேசப்பட்டது இல்லை. என்னுடைய திமிர்லாம் இல்லை, இது என் இயல்பு, இதுதான் என்னுடைய இயல்பு. அதனால் அப்படியெல்லாம் பேச முடியுன்றதுக்காக தான் பேசினேன். அதை விடலாம் பேச முடியும், உனக்கு புரியவே புரியாத மாதிரிலாம் புக் எழுத முடியும் என்னால், உனக்கு புரியவே புரியாது அப்படிலாம் புக் எழுத என்னால் முடியும், அப்படிலாம் பேச முடியும். அது இல்லை என் வேலை, உனக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுறது தான் என் வேலை. நீ எல்லாம் புரிஞ்சிக்க மாட்டியான்றது தான் என்னுடைய நோக்கம். அதனால் தான் நான் இப்படி பேசியிருந்தேனே தவிர, எப்பவும் பேசினா அப்படி தான் பேசினிருப்பேன். பட் போன வாரம் சும்மா பேசி பார்த்தேன் என்ன ஆகுதுன்ட்டு. இருக்கட்டும், நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.